இந்த நல்ல சந்தோஷமான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே குறிப்பாக இந்த ஆவ் மாதம் 9ஆம் தேதி ஆண்டவரே, ஒரு முக்கியமான ஒரு நாளில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய ஆராதனை வேலைகளை நாங்கள் பரிசுத்தத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்றே நீர் கொடுத்த கட்டளையை நாங்கள் நினைத்து பார்த்து உம்முடைய பாதத்தில் இந்த காலவெளிங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்தீர். ஆமாப்பா, உம்மை போல் எங்களை மாற்றும், உம்மை போல் எங்களை மாற்றும். இந்த காலவெளியில் உம்முடைய வார்த்தை உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தம் செய்யட்டும், உம்முடைய நாம மாத்திரம் மயமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு அல்லையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துக்கிறேன். நேற்று போய் சந்தோஷமாக இருக்கீங்க இன்றைக்கி காலையில் வந்ததுக்கு. நம்ம மறுபடியும் அந்த காரியத்தை, இந்த எபிரேய கிளாஸை குறித்ததான சில விஷயங்களை திரும்ப உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா இதை வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்களும் இதை வந்து இதை குறித்த ஒரு தெளிவை அவங்களுக்கு வரும்படி நான் இந்த காரியத்தை சொல்கிறேன். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை, எவ்ரி ஃபோர்த் சாட்டர்டே ஆஃப் எவ்ரி மந்த், நாம் என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், எபிரேய மொழியினுடைய பின்னணியில் அல்லது ஹெப்ராய்க் பர்ஸ்பெக்டிவில் வேத புஸ்தகத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இன்ஃபேக்ட் நானும் கற்று வருகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. பல நேரங்களில் ஆவிக்குரிய கண்களை திறந்து இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய சத்தியத்தில் கூட நீங்கள் அதை தான் பார்க்கக்கூடிய. தொடர்ந்து நம்முடைய சபையில் இதை குறித்து தான் நாம் என்ன செய்கிறோம், இந்த பின்னணியில் தான் பேசி வருகிறோம். அது பலருக்கு பல தேசங்களில் ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. ஸோ அவ்வப்போது பலர் எனக்கு வாட்ஸ்அப்பில், பாஸ்டர் எங்களுக்கும் ஹீப்ரூ டீச் பண்ணுங்கள், நாங்களும் இதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாகவே நான் இதை டிலே பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ கத்துடி வருக சமீபமாயிட்டு, நமக்கு தெரிஞ்சது மற்ற பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், சொல்லித்தரணும். எல்லாரும் வேத புஸ்தகத்தை என்ன செய்யணும், திறந்து படிக்க வேண்டும். ஏன்னா விசுவாசிகள் அல்ல, சீஷர்கள் உருவாக்கப்படுவது தான் நம்முடைய திருச்சபையினுடைய தரிசனமே. சீஷன் என்பவன் யார்? அவன் அவன் அவனே பைபிளை திறந்து என்ன செய்யணும், பல ரகசியங்களை கற்றுக் கொடுக்குறவனாக இருக்கணும். ஆகையினால் அந்த நோக்கத்தோடு ஒவ்வொரு 4வது சனிக்கிழமையிலும் காலை 10 மணி முதல் 4 மணி வரைக்கும் எங்களுடைய இல்லத்தில் வைத்து இந்த கிளாஸை நடக்கும். ஸோ பொதுவாக இதில் இப்போ மட்டுமே ஒரு 15க்கு மேலே பிள்ளைங்க வெளிநாடுகள்லேருந்து, கனடா, அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, சவுதி அரேபியா, கட்டார் போன்ற வெளிநாடுகள்லேருந்தும் ப்ளஸ் பெங்களூர்லேருந்தும் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் அவங்கள மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் அதில் சேர விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி உங்களுடைய பெயர்களை அருமையான ஷோபனாட்டை கொடுக்கும்படி உங்கள் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். பயப்பட வேண்டாம், இதுக்கு பெரிய தொகையெல்லாம் இல்லை. இப்போவே நான் சொல்லிடுறேன், ஒரு நபருக்கு வெறும் 500 ரூபாய் மட்டும்தான். மாதத்திற்கு ஒரு கிளாஸு காலையில் 10 முதல் 4 மணி வரைக்கும் யூ ஹாவ் டு பே ஜஸ்ட் ₹500 இந்தியன் ருபி. ஆமென். ஸோ வெளிநாட்டில் பார்க்குறவங்க $500 நினச்சிக்கூட, ஜஸ்ட் 500 ருபீஸ் அவ்வளோதான். ஏன்னா நம்முடைய நோக்கம் என்ன செய்கிறதில்ல, இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்முடைய நோக்கம் ஆண்டுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு போக வேண்டும் என்பதற்காக இந்த 500 ரூபாயில் உங்களுக்கு டீயும் லஞ்சும் என்ன செஞ்சிடும், ரெண்டு வேலையும் உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அதனால் எங்களுடைய வீட்டில் வைத்து இருக்கும். ப்ளஸ் இது என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், ஒரு வெளியிலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறவளுக்கு நான் சொல்கிறேன், இது ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ஜூம் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக இதை நாங்கள் அதனுடைய லிங்க்கை மட்டும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்துருவோம். ஏன்னா ஃபேஸ்புக்கோ மற்ற எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவில் இருக்காது. இந்த லிங்க்கு யாருக்கு போகிறதோ அவங்க அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணவுடனே என்னோட கூட அவங்க தொடர்பு ஆவாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும், அதை அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க அதை என்ன செய்ய முடியும், இந்த கிளாஸில் பார்க்க முடியும். அதனால் ஒருவேளை ஒரு 10 பேருக்கு இந்த லிங்க் அனுப்பி வைப்போம், எல்லோரும் பார்க்கட்டும்னா நான் அப்ரூவ் பண்ணாமல் யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஸோ அகைனால் இப்படி தான் அது போக போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகுது. அது இட்ஸ் கோயின் பி ட்ரையல். நிச்சயமாக ஆண்டவர் நல்லா கொண்டு போவார் நான் நம்புகிறேன். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க. ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். குறிப்பாக நாம் ஜெபிக்கும் போது சொன்னேன், மறுபடியும் நான் இந்த காரியத்தை சொல்கிறேன். இன்றைக்கி பர்டிகுலர்லி இந்த July 22 இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டே. இன்றைக்கி சரித்திரத்தில் மிக முக்கியமான நாள். அதாவது July 21 நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்றைக்கு மாலை 6 மணி வரைக்கும் ஆவ் 9, அதாவது ஆவ் என்கிற எப்ரேய மாதத்தினுடைய 9ஆம் தேதி இந்த நாள் சரித்திரத்தில் சாதாரணமான நாளே அல்ல. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, சி காட் இஸ் எவ்ரி திங். தேவன் எதை செய்தாலும் அவர் ஏற்கனவே அப்பாயிண்டட்
டைமில் தான் அந்த காரியத்தை என்ன செய்கிறார். நம்ம வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதை நம்ம நினச்ச மாதிரி மாற்றிக்குவோம். எப்போ என்றைக்கு எதை மாற்றவும் நமக்கே தெரியாது. நமக்குன்னு லைஃப்பில் என்ன கிடையாது, ஒரு அப்பாயின்மெண்ட்டே இல்லை. ஐ மீன் 10 மணின்னு சொல்லுவோம், 11:30 தான் என்ன செய்வோம், வந்து உட்காருவோம். அல்லேலூயா. அதனால தான் நம்ம சர்ச்சில் காலையில் 9 மணிக்கு ஆராதனை அப்படின்னு நம்ம போடுறோம், ஆனால் எத்தனை பேர் 9 மணிக்கு வர்றாங்கன்னு நமக்கு தெரியறதில்ல. பிகாஸ் வி டசன்ட் ஹவ் எனி அப்பாயிண்டட் டைம்ஸ். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல. அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நம்ம எவ்வளவு குறித்த காலம், குறித்த நேரத்தை குறித்து எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அவருடைய முதலாம் வருகையாக இருக்கட்டும், அவருடைய மரணமாக இருக்கட்டும், அவருடைய அடக்கமாக இருக்கட்டும், அவருடைய உயிர்த்தெழுதலாக இருக்கட்டும், பரிசுத்தாவின் ஊற்றப்படுவதாக இருக்கட்டும், அவர் திரும்ப இந்த பூமிக்கு வரப்போகிறதா இருக்கட்டும், அல்லது தேவன் 1000 வருஷம் அரசாட்சி செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே கேலண்டரில் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. ஒரு அளவில் சொல்லுங்க பார்க்கலாம் பாஸ்டர், அப்போது நம்ம சர்ச் கேலண்டரில் ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன கேசாமி வரப்போகிறாருன்னு தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேலண்டரில் தெரியாது. அது பிப்ளிக்கல் கேலண்டர், யூதர்களுக்கென்ற ஒரு கேலண்டர் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் தொங்குறது வந்து கிரெகேரியன் கேலண்டர்னு சொல்லுவாங்க. ரோம கத்தோலிக்க சபையினுடைய ஒரு போப்பாக இருந்தவர் போப் கிரெகரி அப்படின்றவர் என்ன செய்தார் தெரியுமா, இந்த கேலண்டர் உருவாக்கினார். இது சூரியனை மையமாய் கொண்ட கேலண்டர். அதனால தான் நமக்கு ஒரு நாள் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் போது, நடு இரவு 12 மணிக்கு, 12 AM அப்படின்னு ஆரம்பிக்கும். பிகாஸ் இது சூரியனை அடிப்படையாய் கொண்டு வந்த கேலண்டர். ஆனால் பைபிள் வந்து லூனார் அல்லது மூன், சந்திரனை அடிப்படையாக கொண்ட கேலண்டர். இன்ஃபேக்ட் ரெண்டும் சேர்த்தலாம், சோலார் ஆஸ் வெல் அஸ் லூனார். நம்ம வீட்டில் தொங்குற கேலண்டர் கிரெகேரியன் கேலண்டர். ஆனால் நம்ம வீட்டில் தொங்காமல் நம்ம பைபிளில் இருக்கிற கேலண்டர் ஆண்டவருடைய கேலண்டர். ஒரு அளவில் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ காட்ஸ் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா சில லெட்டர்ஸ் பிளாக்காக இருக்கும், சில லெட்டர் என்னவாக இருக்கும், ரெட் கலர் இருக்கலாம் அந்த நம்ம கேலண்டரில் இருக்கா. ஸோ ரெட் கலர்லாம் என்னது, லீவுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் காட்ஸ் கேலண்டரில் சில ரெட் டேட்ஸை ஆண்டோர் போட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஹீப்ரூ கிளாஸ் என்ன செஞ்சாங்க, சேர்ந்து தான் ஆகணும். இது ஹீப்ரூ கிளாஸ்க்கு விளம்பரமாக பாஸ்டர் அப்படின்னா இருக்கலாம், ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன், சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. ஸோ அப்படி காட்ஸ் கேலண்டரில் இந்த நாள் July 22 அல்லது தி மந்த் ஆஃப் ஆவ் என்கிற எப்ரேய மாதத்தினுடைய 9வது நாள் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான நாள். இன்றைக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை வேவு பார்க்க போயிட்டு திரும்ப துக்கமுகத்தோடு வந்து, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பெரிய ராட்சதலாக இருக்கிறாங்க, அவங்க பார்வைக்கு முன்னாடி நாங்கள் என்னவாக இருக்கிறோம், வெட்டி கிளிகளை போல இருக்கிறோம் என்று பேட் ரிப்போர்ட் கொண்டு வந்தது 9ஆம் தேதி, இந்த ஆவ் 9ஆம் தேதி. அம்மன் முதல் முறையாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சாலமுங்கன் கட்டின மிக பிரம்மாண்டமான அந்த ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்கி அதை தீக்கிரையாக்கின நாள் இந்த நாள். திரும்ப அம்மன் செருபாபேல் நாட்களில் திரும்ப எடுப்பித்து கட்ட பொழுது, நெகேமியா போன்றவர்கள் திரும்ப இந்த ஆலயத்தை எடுப்பித்து கட்டின பொழுது ஆண்டவராக இயேசு சொன்னாரே, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லின் மேல் இராதபடி அம்மன் இடிக்கப்படும் என்று சொன்ன போது, ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி கிபி 70வது ஆண்டில் தீத்து என்கிற ரோம ராயனால, டைட்டஸ் சீசர்னால இடித்து தரைமட்டமாக 2வது முறை தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டது. 9 உலகம் போலனுடைய முதலாவது World War No. 1 1914 ஸ்டார்ட் ஆனது இந்த நாள். இப்படி நான் அடுக்கி கொண்டே போகலாம். ஸ்பானிஷ் இன்க்விசிஷன் சொல்வார்கள், யூதர்களை ஸ்பெயினை விட்டு ரோம கத்தோலிக்க சபை ஆமென் ஓட ஓட விரட்டினது. யூதர்களெல்லாம் ஓடி போய் கடலில் விழுந்து செத்த நாள் ஆவ் 9. ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இது துக்கமான நாளா பாஸ்டர்? ஆமென். யூதர்களுக்கு இது துக்கமான நாள். அவர்கள் இன்னைக்கு உட்கார்ந்து என்ன செய்வாங்க, எருசலேம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வெயிலிங் வாலில் போய் முட்டி இன்னைக்கு உட்காந்து அழுவாங்க. இன்னைக்கு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க படிக்கிற ஒரே புஸ்தகம் புலம்பல் புஸ்தகம். என்ன புஸ்தகம், எரேமியாவுடைய புலம்பல் புஸ்தகத்தை இன்னைக்கு ஒடுத்து உட்காந்து வச்சு ஓன்னு ஒப்பார் வச்சு அவங்க அழுது கொண்டிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா, ஆண்டவரே ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டது, எங்களுக்கு திரும்ப ஒரு ஆலயத்தை தாரும் என்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பாஸ்டர், இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவாலயம் இடிக்கப்பட்டதை குறித்து நாம் அழப்போகிறதில்ல. ஏன்னா ஆண்டவர் இடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஆலயத்தில் இல்லை உங்களில் வந்து வாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக. இப்பொழுது கட்டடங்களில் நீங்களே தேவ ஆலயமாக இருக்கிறீங்க. சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்துக்கலாம், நீங்களே தேவ ஆலயமாக இருக்கிறீங்க. இப்போ இதுதான் பெரிய பிரச்சனை. ஆலயத்தை இடித்தா கூட கட்டிடலாம் ஐயா, ஆனால் இந்த ஆலயத்தில் பிரச்சனைனா என்ன செய்கிறது? எல்லா பக்கத்தில் சொல்லுங்கள், அம்மன் நீங்களே தேவனுடைய
சரி, இப்போ இந்த ஆலயத்தை நாம் இடிக்கிறோமே, பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் கோபத்தினாலும் எரிச்சலினாலும் பொறாமைனாலும் ஆவியானவர் வாசம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தில் அம்மன் நாம் என்ன செய்கிறோம், இதை துன்பப்படுத்துகிறோமே. சிலர் அம்மன் உங்களில் யார் அப்படி இல்லை, நீங்கள் பரிசுத்தமானவர்கள் நான் நம்புகிறேன். அம்மன் போதைப் பொருட்களினால் சொல்கிறது புரியுதா, அம்மன் புகையிலை போன்ற காரியத்தினால, அம்மன் உங்களுடைய கண்களை சினிமா சீரியல் போன்ற விஷயத்தினால என்ன, அல்லேலூயா, இதை நீங்கள் இடிக்கிறீங்க இல்லையா. சம்டைம்ஸ் நீங்களே நேபுகாத்து நேச்சராக மாறிடுறீங்க இல்லையா. சில நீங்களே டீத்து ராயனாக மாறி தேவனுடைய ஆலயத்தை நாசம் பண்ணுறீங்க இல்லையா. ஒரு அல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. இதை நினச்சி இன்றைக்கி ஆளணும். எதை நினச்சி, ஆண்டவரே இந்த ஆலயத்தை நானே என் கையில் என்ன செய்கிறேன், இடித்து போடுகிறேனே அம்மன், அதற்காக நான் வருத்தப்படுறேனே, இதை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறேனே, அதற்காக நான் வருத்தப்படுகிறேனே என்ற ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டிய நாள் இந்த நாள். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், இட்ஸ் அ ஃபாஸ்டிங் டே. எனவே நீங்களாம் காலையில் இட்லியும் தோசையும் தின்னுட்டு நல்லா வந்து உட்காந்துருக்கிறது என்னால் பார்க்க முடிகிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், எங்கள் கைகளை உயர்த்தி அம்மன் அம்மன் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். சரி, இன்ஃபேக்ட் இந்த நாளிலே தேவனுடைய சத்தியமாய் நான் கொடுக்கக்கூடிய தலைப்பு ஆஸ் அ தீஃப் இன் த நைட், இரவிலே திருடன் வருகிற விதமாக. எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம், எனக்கு பிரசங்கத்துடைய தலைப்பு என்ன, இரவிலே திருடன் வரு. பாஸ்டர் இப்போல்லாம் இரவில் எங்கே திருடன் வரான், பட்ட பகல்லையே செய்யணும் என்ன செய்கிறான், அத்துட்டு போகிறதுனால இப்போ இந்த ஃப்ரேஸ் வந்து நமக்கு பொருந்துற மாதிரி இல்லை. அம்மன் ஒருவேளை இப்படி கூட சொல்ல, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம், திருடன் எப்போ வருவானே தெரியாது, அது மாதிரி ஏசாமி என்ன செய்வார், வருவார்னு. ஆனால் பைபிளில் இரவிலே திருடன் வருகிற விதமாக என்று போடப்பட்டிருக்கிறது. கவனமாக கவனிங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் பல முறை என்னுடைய செய்திகளில் இந்த மாதிரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பைபிளில் நிறையா யூதர்கள் வழக்கமாய் பயன்படுத்தக்கூடிய பல வழக்கு சொற்றொடர்கள் இருக்கிறது. அதில் ஒரு சொற்றொடர் தான் இரவிலே திருடன் வருகிற விதமாய் என்கிற சொற்றொடர். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்கிறீங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா. அதாவது பைபிளில் ஒரு சொற்றொடர், ஒரு இடியம் வருதுன்னா அந்த இடியத்தை அல்லது இடியம்னு தான் இங்கிலீஷில் சொல்கிறேன் ரைட், அந்த சொற்றொடருக்கு நீங்கள் நேரடியான அர்த்தத்தை நீங்கள் கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அளக்கப்படும். இது ஒரு ஜூயிஷ் இடியம், அது நேரடியான அர்த்தத்தை நீங்கள் கொள்ள முடியாது. வேறு சொல்லுங்கள் பார்க்கலாம், டக்குன்னு கமான் கமான், பயணி என் நாமத்தினால எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும், எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதையாவது இங்கே உட்காந்து கட்டிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் அது கட்டுவதோ கட்டவிழ்ப்பதோ அல்ல, அதற்கு தேவன் வேறொரு அர்த்தத்தை வைத்திருக்கிறார், இட் இஸ் அ ஜூயிஷ் இடியம். அதே போல தான் திருடன் வருகிற விதமாய் வருவார் அப்படின்னு ஒன்னா, பல நேரங்கள் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா அவர் நைட்டில் வருவார்னு. ஐ மீன் ஏன்னா பைபிள் சொல்லுது இரவிலே திருடன் வருகிற விருதமாயினோடனே அப்போது நைட்டில் தான் ஏசாமி வருவார், அதனால் ஜோம் பண்ணிட்டு படுத்துருவோம். எப்படி, ஆண்டவரே இன்னைக்கு பகலெல்லாம் நான் பாவம் செஞ்சேன், நான் தப்பு செஞ்சுட்டப்பா, நான் என்ன செய்கிறேன், ஜோம் பண்ணிட்டு படுக்கிறேன், என்னை பரிசுத்தமாக்கும் ஜோம் பண்ணிட்டு படுத்த, ஒருவேளை நைட்டில் ஆண்டவர் வந்துட்டார்னா என்ன செஞ்சிருவார், என்னை எடுத்துக்கிட்டு போவார்னு நிறைய பேர் நைட்டில் ஆண்டவர் வருவார்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, அகெயின் இட் இஸ் அ ஜூயிஷ் இடியம், இட் டசன்ட் ஹாவ் அ ஸ்ட்ரைட் மீனிங் டு இட். சரி, இந்த வசனங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம், கவனிங்க விசுவாசிகளே, உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அம்மன் தேவசுத்தன் சபையில் கவனிங்க, அம்மன் ஆராதனை ஆரம்பத்திற்கு தான் நேரம் உண்டு, ஆராதனை முடிவதற்கு நேரம் இல்லை. பக்கத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆராதனை ஆரம்பிக்கத்தான் நேரம் உண்டு, ஆராதனை இப்படி தான் போர்டில் 12 போடுறாங்க, ஆனால் 12 மணிக்கு ஒரு நாள் என்ன செய்வானுங்கிறாங்க, 12 ஆகுது 1 மணி வரைக்கும் கொண்டு போகிறாங்கன்னு. இன்னைக்கு ஒரு உண்மையை நான் சொல்லுகிறேன், முடிகிறதுக்கு என்ன கிடையாது, நேரமே இல்லை. ஒருவேளை இன்னைக்கு நைட் ஆனால் ஆகலாம், ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நம்ம ஆமே நம்ம பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் என்ன செஞ்சலாம், வந்தாலும் வந்துடலாம். ஆமே எடுத்து வாசிங்க பார்க்கலாம் என்னோட கூட சேர்ந்து. ஆமேன், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3 ஆமேன், ஒரு சில வசனங்களுக்கு நிறைய வசனங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெவலேஷன் சாப்டர் த்ரீ வேர்ஸ் 1-3 வாசிப்போமா, எல்லாரும் சேர்ந்து ஒன்றாம் வசனத்தினது. சர்தை சபை, எல்லாரும் எடுத்துட்டீங்களா,
புக்கில் கடைசி புக்கு, பைபிளில் இருக்கக்கூடிய கடைசி புக்கு, ரைட், எடுத்துருங்க, வாசிங்க பார்க்கலாம். சர்தையின் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய், நீ வெழித்து கொண்டு சாகரத்திற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறை உள்ளவைகளாய் நான் காணவில்லை, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு விழித்திராவிட்டால், எல்லாம் சத்தமாக வாசிங்களேன், திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். எந்த சபைக்காண்டவர் சொன்னார், சத்தமாக சொல்லுங்க, எந்த சபைக்கு சொல்கிறார், சர்தை சபை. இட்ஸ் அ டெட் சர்ச், செத்து போன சபை. சர்தை சபை எல்லாரும் சொல்லுங்க, என்ன சபை, செத்து போன சபை. இன்னொரு வசனத்தை வாசிங்க, வெளிப்படுத்தல் 16, முதல்ல வசனங்களை நான் கொடுத்துட்றேன், வெளிப்படுத்தல் 16, ரெவலேஷன் சாப்டர் 16:15, 15 வசனம் வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்க, ஆமென், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கெல்லாம் சேர்ந்து விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியம். மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நான் திருடன் வருகிற விதமாய் வருவேன் என்று. இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன், 2 பேதுரின் புஸ்தகம், ஆமென், 3:10, 2 பீட்டர் 3:10, எடுத்துட்டீங்களா, அம்மன் ஸ்தோத்திரம், எடுத்தவங்க வாசிங்கள் எல்லாரும் சேர்ந்து. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், எல்லாரும் சேர்ந்து. அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகர்ந்து போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியின் அதன் கிரியைகளும் என்ன செய்யும், எரிந்து அழிந்து போம். மறுபடியும் பேதுரின் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் எப்படி வரப்போகிறார், திருடன் வருகிற விதமாய் வரப்போகிறார். லூக்கா 12:2, வெளியில் இருக்கிறவங்களாம் படிக்கிறீங்களா, அம்மேன் கண்ணுக்கு உங்களை தெரியறதில்ல, அம்மேன் பல நேரங்களில் நீங்கள் அப்படியே ஜாலியாக பேசிட்டு உட்காந்துருக்கீங்களான்னு தெரியல, வெளியில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வைக்கணும், அம்மேன், ரைட். அடுத்தது லூக்கா 12:12, ஓகே, 12:30, இது தொடர்ச்சி, நான் அடுத்த வாரமும் இதை குறித்து பேச வாய்ப்பு இருக்கிறது, எனவே வாசிப்போம். லோக்கா 12:39, வாசிங்களேன். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆமாம், 41 வாசிப்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உவமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ, அல்லது 2018 July 22 தேவசுத்தம் சபையில் உட்கார்ந்து இந்த பிரசங்கத்தை கேட்கக்கூடிய இவர்களுக்கும் சொல்லுகிறீரோ என்று என்ன செஞ்சாரு, கேட்டாரா அவரு, ஒரு ஆள் இல்லை, இப்போ பாருங்க பார்க்கலாம், திருடன் வருகிற விதமாய் அவர் வருவார். பாஸ்டர், நீங்கள் முதல்ல சொன்னீங்க ஆண்டவருக்குன்னு ஒரு கேலண்டர் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த கேலண்டருடைய அடிப்படையில் தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார், இதுவரைக்கும் நடந்திருக்கு என்று சொல்கிறீங்க. ஆனால் ஏன் ஆண்டவர் மனவாட்டியாக திருச்சபையை மாத்திரம் தன்னோடு கூட எடுத்துக்கொள்ள, கவனிக்கிறீங்களா, எடுத்துக்கொள்ள வரும்பொழுது மட்டும் அதை மட்டும் மறைத்து வைத்து விடுகிறார், அம்மேன், ஆண்டவர் இது நல்ல ஒரு விஷயம் இல்லைல்ல, முதல்ல சொல்லிட்டாருன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சுருவோம், இப்போ சர்ச்சிலே போய் நாங்கள் உட்காந்துக்கிருவோமே, நாங்கள் எங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு உபவாச உபவாசம் இருந்து நம்மளை என்ன செய்யல ரெடி ஆகிக்கலாமே, ஏன் இதை மட்டும் ஆண்டவர் மறைத்து வைத்து விட்டார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மைதான், ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஒன்றையும் மறைப்பது இல்லை, அவர் சொல்லாமல் எதையும் செய்வதில்லை. அதனால தான் பண்டிகை அப்படின்ற ஒரு விஷயத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் வைத்தார். 7 பண்டிகைகள் பல முறை நம்ம பார்த்துருக்கோம், அதை மட்டும் நான் வேகமாக சொல்ல பண்ணி, ஏன்னா இதை நீங்கள் மனப்பாடமாக வைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம் அன்றைக்கு தான் ஏற்பட்டது. 2வது புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அன்றைக்கு தான் ஏசாமி அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது முதற்பலன் பண்டிகை, அன்றைக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர். நாங்கள் நினச்சோம் கிறிஸ்மஸ்ஸு, குட் ஃப்ரைடே, ஈஸ்டரு, நியூ இயர்னு சொல்லுவீங்கன்னா, இது எங்களுக்கு தெரியாத ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இதுதான் பைபிளில் இருக்குது. அடுத்தது ஆமென், பெந்தேகோஸ்தே பண்டிகை, பரிசுத்தாவியானவர் அன்றைக்கு தான் ஊற்றப்பட்டார். அடுத்தது எக்கால சத்த பண்டிகை, அதைத்தான் இன்றைக்கும் அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். முரளியில் சொல்லுங்கள் பார்க்கலாம், அன்றைக்கு தான் மனவாட்டியை தன்னோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறார், எடுத்துக்கொள்ள போகிறார். அடுத்தது பாவ நிவாரண பண்டிகை, அன்றைக்கு பூமி ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். அடுத்தது கூடார பண்டிகை, 1000 வருஷம் நம்ம
நம்மோடு கூட ஆண்டவர் என்ன செய்ய போறார், ஆளுகை செய்ய போகிறார். ஸோ இதுவரைக்கும் வேதத்தில் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஏழு பண்டிகைகளில் நான்கு பண்டிகை நிறைவேறிவிட்டது. பஸ்காவும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் முதற்பலன் பண்டிகையும் பெந்தேகோஸ்தே பண்டிகை, இட் இஸ் பின் ஃபுல்ஃபில்ட் ஆன் த எக்ஸாக்ட் டேட் அண்ட் எக்ஸாக்ட் டைம். மோசேயின் மூலமாய் கர்த்தர் என்றைக்கு நடக்கும் என்று சொன்னாரோ, கவனிக்கிறீங்களா, அம்மன் என்றைக்கு நடக்கும் என்று சொன்னாரோ அந்த தேதியில நடந்தது. எல்லாரும் சொல்லுங்க, என்னைக்கு நடந்தது? On God's appointed டைம். அந்த ஃபெஸ்டிவல் அல்லது அந்த பண்டிகை என்கிற எப்ரேய வார்த்தையை என்னன்னா முவாதீம் என்கிற ஹீப்ரூ வேர்ட், விச் மீன்ஸ் அதனுடைய அர்த்தம் என்னன்னா அப்பாயிண்டட் டைம் என்ற அர்த்தம், முன்குறிக்கப்பட்ட நேரம் என்ற அர்த்தம். ஆக இவைகளெல்லாம் முன்குறிக்கப்பட்ட நேரத்தில் நடந்திருக்கும் பொழுது கவனிக்கிறீங்களா, அதே போல தான் மனவாட்டியாகிய திருச்சபையும் கர்த்தர் அவர் முன்குறித்த நாளில தான் எடுப்பார். இன்னைக்கே நான் பப்ளிக்காக உங்களுக்கு அறிவிக்கிறேன், என்றைக்கு தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார் தெரியுமா நம்மளை? ஆமென். எக்கால சத்த பண்டிகை அன்றைக்கு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா, சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எந்த பண்டிகை இன்னைக்கு நம்ம போகிறோம்? அந்த கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் எங்கே போகிறோம்? மறுரூபமாக்கி அவரை எதிர்கொண்டு போக போகிறோம். பாஸ்டர் ப்ளீஸ் அந்த டேட் எப்போ வருதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிக்கிறோம், நம்ம எல்லாம் ஒன்றா போகலாம் பாஸ்டர், சர்ச்சுக்கெல்லாம் வந்துடும், கை கோத்துட்டே ஒன்றா போகலான்னா அதை தான் சொல்ல முடியல. ஏன்னா எக்கால சத்த பண்டிகை இன்னும் ரெண்டு மாதத்தில் வரப்போகுது. அல்லேலூயா. ஆமென். எந்த இயரில் அவர் வரப்போகிறாருன்னு சொல்ல முடியாது, எந்த நாளையாகிலும் எந்த நாளிகையாகிலும் அவர் வரப்போகிறார் என்பதையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு உங்களுக்கு வளர்க்குறேன் ஒரு வழியில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இது நான் போனேன்னா சப்ஜெக்ட் மாறிவிடுமோ என்கிற ஒரு பயம். அம்மன் ஒரு வழியில் சொல்லுங்க பார்க்கலாம். அம்மன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஓகே, இதை நான் சொல்லிடுறேன். ஓகே சொல்லிட்டு வேண்டாமா? ஏன் அந்த நாளை ஆகிலும் நாலு? அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. இன்னும் ஒரு காரணத்தை அடுத்த வாரம் சொல்கிறேன், ஒரு காரணத்தை சிம்பிளாக நான் சொல்கிறேன். ரொம்ப எலாபரேட்டாக வரணும், நீங்கள் ஹீப்ரூ கிளாஸ் சேர்ந்து தான் ஆகணும். அல்லேலூயா. எக்கால சத்த பண்டிகை யூத மாதத்தினுடைய திஸ்ரி என்கிற மாதத்தில் வரும். எந்த மாதத்தில் வரும்? திஸ்ரி. திருஸ்ரி மாதத்தினுடைய முதல் நாள் வரும். யூதர்களுக்கு மாதத்தினுடைய ஒன்றாம் தேதி முதல் நாள் என்னவா இருக்கும்னா நியூ மூனாக இருக்கும். நியூ மூன் என்று சொன்னால் என்ன சொல்லலாம்? ஆமாம், அம்மாவாசை அன்றைக்கு வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதாவது அந்த நியூ மூன் பெற தெரியும் பார்த்தீங்களா, இந்த பெறையை அடிப்படையாக கொண்டு வந்து தான் யூதர்கள் மாதத்தினுடைய முதல் நாளை நிர்ணயிப்பார்கள். உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும், இல்லையே யூதர்கள் இல்லையே, அது இஸ்லாமியர்களில் பெறையை அடிப்படையாக கொண்டு பண்டிகைகளை ரம்ஜானோ அல்லது அம்மன் ஈதோ ஏதோ அவங்க என்ன செய்வாங்க நிர்ணயிப்பாங்கன்னு சொன்னால், எம்மா யூதர்களுக்கு அப்புறம் பல ஆயிரம் கழிச்சு வருஷம் கழித்து வந்தவங்க தான் யார்? இஸ்லாமியர்கள். இவங்க பண்ணது எல்லாம் எங்கேருந்து தான் காப்பி? பைபிளில் இருந்தால் அம்பிட்டும் காப்பி. இவங்களுக்குன்னு ஒரிஜினாலிட்டி ஒன்றுமே கிடையாது. தே காப்பிட் எவ்ரி திங் ஃப்ரம் த ஜூயிஷ் பீப்புள். இன்ஃபேக்ட் ஐ மீன் முகமது நபியே குரானில் இப்படி சொல்லியிருக்குதா என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது குரானில் சந்தேகம் இருந்தால் கோ டு த பீப்புள் ஆஃப் புக்ஸ், புத்தகங்களை உடைய யூதர்கள்ட்ட போங்க, அவங்க உங்களுக்கு விளக்குவாங்கன்னு அவரே சொல்லி வச்சுட்டாராம். ஏன்னா அவருக்கே சந்தேகம். ஒரு அல்ல சொல்லுங்க. அந்த பிற அந்த நியூ மூன் அன்றைக்கு தான் என்ன நடக்கும்னா மாதத்தினுடைய முதல் நாள் த ஃபஸ்ட் டே ஆஃப் த மந்த் ஸ்டார்ட் ஆகும். நம்ம போல் அல்ல, நமக்கு கேலண்டர் படி ஸ்டார்ட் ஆகும், அவளுக்கு பிறையினுடைய அடிப்படையில் ஸ்டார்ட் ஆகும். குறிப்பாய் கவனிங்க, எல்லோரும் கவனிங்க, திஸ்ரே மாதத்தினுடைய முதல் நாள் பிற தோன்றினாதான் என்னது? முரத நாள். அவ இன்னைக்கு ஃபஸ்ட் டேவா செகண்ட் டேவா அல்லது இன்னும் மாதம் தொடங்கவில்லையா என்பதை நிர்ணயிக்க வேண்டிய வேலை யாருடைய வேலைனா பிரதான ஆச்சாரியனுடைய வேலை. அவன் வெளியே போய் நின்று பார்ப்பான், பிற தெரியலன்னா திருச்சிரைக்கு முந்தின நாள் அம்மேன் பார்த்தீங்கன்னா முப்பதாவது நாளாக இருக்கும், பிற தெரியலன்னா இன்னும் நாள் என்ன செய்யலை, தொடங்கவில்லை. ஆகவே நான் சுருக்கமாக சொல்கிறேன், யூதரில் பொறுத்த மட்டும் எக்கால சத்த பண்டிகை என்று வரும் பொழுது அவர்களுக்கு நிர்ணயித்திருக்கிற அந்த முதல் நாள் கிட்ட சம்டைம்ஸ் ரெண்டு நாள் ஆயிரும், 48 hours ஆகும். என்ன நாள் ஆகும்? அப்போ முதல் நாள் கூட முதல் நாளாக இல்லாமல் இருக்கலாம், ரெண்டாவது நாள் முதல் நாளாக இருக்கலாம். ஆகவே இந்த திஸ்ரே மாதம் மட்டும் கவனிக்கிறீங்களா, இந்த திஸ்ரே மாதம் மட்டும் ரெண்டு நாளைக்கு முதல் நாள். இது நல்லா இருக்கே, எப்போ எத்தனை நாளைக்கு சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. சில வருஷம் அப்படி வரும்,
சில வருஷம் பெற வந்துருச்சுன்னா ஒரு நாளாக இருக்கும். கூடார பண்டிகை அன்னைக்கு மட்டும் என்னைக்கு முதல் நாள், என்னைக்கு எக்காலம் துணிக்கணுன்றது இது வரைக்கும் அவங்களால கணக்கிடவே முடியாது. பெற தெரிஞ்சால் தான் அதை செய்ய முடியும். அதனால தான் என்றைக்கு என்கிற ஆமீன், எப்போ எக்கால சத்தம் துணிக்கும், எப்போ மத்திய ஆகாயத்தில் ஏசாமி வருவார்ன்றது இன்னைக்கு வரைக்கும் யாரும் நிர்ணயம் முடியாது. அவர் வருகிற நாளையாகிலும் அவர் நாளை முதல் நாளில் வரலாம், ரெண்டாவது நாளில் வரலாம், ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அது யார் கையில் மட்டும்தான் இருக்குது, இது அதனுடைய ஒரு அர்த்தம். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு அர்த்தத்தை அடுத்த வர கிளைமேக்ஸ்க்காக நான் வைக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஒரு அலையிலவையா சத்தமாக சொல்லுங்களேன், ஒரு அலையிலவையா ஆமாம். நீங்கள் அந்த ஜூயிஷ் பர்ஸ்பெக்டிவில் படிக்கும் பொழுது தான் வசனத்தினுடைய அர்த்தம் ஆழம் ஏன் எதுக்குன்னு என்ன செய்ய முடியும், புரிய முடியும். என்னென்ன ஆசீர்வாதம், உயர்வு, நன்மை, கத்தவங்களை செழிப்பாக்குறவங்களை ப்ராஸ்பரிட்டி ஆக்குறவங்களை பயங்கரமாக உயர்த்துறாருன்னு நீங்கள் எல்லாம் கைதட்டி ஆர்ப்பரிச்சிருப்பீங்க. இங்கே திசிறி ஆவு லொட்டு லொசுக்குங்கும் போது உங்களால் ஒன்றுமே புரிய முடியல. ஒரு அலையில சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த அடையாளங்களை, இந்த கால கணக்குகளை நாம் சரியாய் நிர்ணயிக்காமல் அசதியாய் வாழ்ந்து விட்டோம் என்றால் அம்மேன் அவர் வந்துட்டு போயிடுவார். நாம் என்ன செய்ய மாட்டோம், போகாமல் கைவிடப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாக எங்களோடு கூட பேச போகிறார். அவர் எப்படி வரப்போகிறாராமா, இரவில் எல்லாம் சொல்லுங்க, எப்படி வரப்போகிறார், இரவிலே திருடன் வருகிற விதமாக. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, எப்படி வரப்போகிறார், இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரப்போகிறார். கவனிங்க. ஆனால் ஒருவேளை இந்த வேர்டை கேட்டவுடனே நமக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பயம் வருது. அப்பா அப்பா எப்போ வர்றாருன்னு நமக்கு தெரியாது, என்னைக்கு ஏசாமி வந்து என்னை எடுத்துக்கொள்ள போகிறா தெரியாது. பிகாஸ் அவர் இரவில் திருடன் வருகிற விதமாய் வருகிறதுனால நான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வசனம் சொல்லப்பட்டது அத்தனையும் தூங்கிக் கொண்டிருக்கிற சபைகளுக்கு தானே ஒழிய விழித்திருக்கிற சபைகளுக்கு அல்லவே அல்ல. சர்தை சபை என்பது ஒரு செத்து போன சபை, இட்ஸ் அ டெட் சர்ச். உலகத்தினுடைய ஆடம்பரங்களில் சிக்கி தவிச்சு ஆவிக்குரிய தரிசனத்தை இழந்து முற்றிலுமாய் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்த செத்து போன ஒரு சபையை பார்த்து தான் சொன்னார், சர்தை சபையை விழித்துக்கொள், நான் திருடன் வருகிற விதமாய். லவதேக்கியா போன்ற லூக்குவாம், அனலம் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற, கவனிக்கிறீங்களா சிஸ்டர்ஸ், ஆமென், வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சபையை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருவேன். உங்களுக்கும் எனக்கும் இல்லை, எல்லாம் சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஆமென், உங்களுக்கு எனக்கும், நமக்கு அவர் திருடன் வருகிற விதமாய் வரப்போதில்லை. யார் தூங்கிட்டு இருக்காங்களோ, இந்த பிரசங்கத்தில் கூட கொட்டாவி வருது, இந்த பிரசங்கத்துக்குள்ள காமன் என்ன செய்ய, நான் தூங்குற ஆட்கள் சொல்கிறேன், திடீர்னு நீங்கள் எந்திரிச்சு முடிச்சு பார்க்கும்போது நாங்கள்லாம் இருக்க மாட்டோம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். ஒரு அல்லையிலே நாங்கள்லாம் என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். ஏன்னா எங்களுக்கல்ல, நாங்கள் விழித்திருக்கிறவர்கள், எங்களுக்கு அவர் திருடன் வருகிற விதமாய் வரப்போறதில்ல. தூங்கி கொண்டிருக்கிற உனக்கு ஆமென், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூங்கி கொண்டிருக்கிற உனக்கு, ஜபத்தில் தூங்கி கொண்டிருக்கிற உனக்கு, பரிசுத்தத்தில் தூங்கி கொண்டிருக்கிற உனக்கு ஆமென், கர்த்தர் உனக்கு பணித்த பணிகளை செய்யாமல் தூங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு தான் நான் திருடன் வருகிற விதமாய் வரப்போகிறேன். விழித்திருக்கிற எங்களுக்கோ அவர் வருகிறதை தெளிவாய் அடையாளம் காண முடியும். நல்ல கைகளை தட்டுங்க, அத்தை தட்டு நல்லா கட்டிடுங்க, ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பக்கத்தில் உட்காந்து பார்க்க, தூங்குறீங்களா முழிச்சிருக்கீங்களான்னு பாருங்களேன். கேளுங்க கேளுங்க, அம்மே அல்லேலூயா, தூங்குறீங்களா? ஆவிக்கு இங்கே இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில். இன்ஃபேக்ட் நான் சொல்ல போகிறேன், உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நீ தூங்குறவனாக இருந்தால் மட்டும்தான் சர்ச்சில் தூக்கம் வரும். புரியுதா நான் சொல்கிறது? அது போர் அடிக்கிற ஒரு பிரசங்கியார் பண்ணக்கூடிய போரான பிரசங்கமாக இருந்தாலும், ஸ்பிரிச்சுவலி ஒருத்தன் லைவாக இருந்தானா, ஸ்பிரிச்சுவலி உற்சாகமாக இருந்தார்னா, அவர் இப்போ ரெண்டு மணி நேரம் பிரசங்கமானாலும் அதுலேயும் எனக்கு ஒரு வார்த்தை கத்தர் வைத்திருக்கிறார் என்று பிடித்து கொள்வான் அவன். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். ஒரு அல்லையிலையா என் அன்பு தேவண்டி பிள்ளை, ஆனால் நீங்களும் நான் யார் அல்ல, தூங்குகிறவர்களுக்குத்தான் அவன் திருடன் வருகிற விதமாய் வருகிறார். ஒன்று தெசலோனிக்கின் புஸ்தகம் 5 எடுங்க பார்க்கலாம். 1 என்ன அழகாய் பவுல் சொல்கிறார் பாருங்களேன், 1 எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். சகோதரரே, 1 தெசலோனிக்கர் 5:1 வாசிங்கம்மா எல்லாம் சேர்ந்து. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் உங்களுக்கு எழுத வேண்டியது. ஏ கவனிச்சிங்களா, எல்லாரும் வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. சகோதரரே,
எவைகள் மேலே நடக்குதே அம்மன் ஸ்தோத்திரம். அவர் பதினாறு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், மேலே இருக்கிற பதினாறு. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அது என்னைக்கு நடக்கும் என்கிறதை குறித்து சகோதரரே வாசிங்க, நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியும்ன்றாரு சிஸ்டர். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? வாசிங்க இரண்டாம் வசனம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. என்ன முதல் வசனத்துக்கு ரெண்டாவது வசனத்துக்கு முரண்பாடு இருக்கு? உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்றாரு, ஆனா இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருவார் என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஒரு சொற்றொடர், யூதர்கள் வழக்கமாய் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. இப்ப வாசிங்க பார்க்கலாம் மூணாம் வசனம். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது கற்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். எவர்கள் மேலே? இன்னைக்கு அதான் பாயிண்ட். யார் மேல? எங்க தூங்குறவங்க? எல்லா இடத்துலையும் தூங்குறவங்க. அம்மன் அம்மன் ஸ்தோத்திரம் போத்தி போத்தி நல்லா தூங்க தவிரும். அவங்க மேல என்ன வருமா? அழிவு சடுதியா அவர்கள் மேல் வரும். அவர்கள் என்ன செய்வதில்லை? தப்பி போவதில்லை. வாசிங்க சத்தமா, சகோதரரே. ஏன் சகோதரரே சகோதரேன்னு சொல்ல சகோதரிகள்னு சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன்னா சகோதரர் தான் ரொம்ப தூங்குறீங்களோ. வாசிங்க, சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே? நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே? ஆகையால் மற்றவர்கள், பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க பாரு, மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்குவோம். கடவுள் முரளில சொல்லுங்க பார்க்கலாம், ஏழாம் வசனத்து எட்டாம் வசனம் வாசிங்க. தூங்குகிறவர்கள் ராத்திரியில தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியில வெளி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவராகிய நானோ தெளிந்தவர்களா இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சிராவையும் தரித்து கொள்ள. கடவுள் ஒன்பதாம் வசனம் முக்கியமான வசனம். தேவன் நம்மை, யார் தூங்காதவங்களை, மறுபடியும் சொல்ல, யார தூங்காத நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கே என்ன செஞ்சிருக்கிறார்? ரட்சிப்பு எங்க முழுமை அடையுது தெரியுமா? அவர் வரும் பொழுது மத்திய ஆகாயத்தில் எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது நீங்களும் நானும் மறுரூபமாகி அவரை எதிர்கொண்டு அவரை சென்று அடையும் பொழுதுதான் அந்த சால்வேஷன், அந்த ரட்சிப்பு முழுமை அடைகிறது. அப்ப என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டவன் கூட சர்ச்சில் தூங்கி, வீட்டில் தூங்கி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூங்கி, ஜபத்தில் தூங்கி, கைவிடப்பட்டு சடுதியாய் வரக்கூடிய அழிவுக்கு ஆமென் சிக்கிக்கொள்ள காரணமாக இருக்கிறது. ஆகினால் நான் சொல்றேன், தயவு செய்து அவர் இரவில் திருடன் வருகிற விதமாய் வருவார். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், என்னம்மா சொல்கிறீங்க? அப்பா, எல்லார் கண்களும் அப்படி பளீர்னு இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏ மேன் ஸ்தோத்ரம். இப்போ உங்களுக்கு இந்த இடியத்தினுடைய பின்னணியை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். என்ன மட்டும் பாருங்கள், பைபிள் இல்லை, இது என்ன மட்டும் கவனிங்க. நான் உங்களுக்கு என்ன அது என்ன, யூதர்கள் இரவில் திருடன் வருகிற விதமாக, இரவில் திருடன் வருகிறோம் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க போகிறேன். அப்போது விழித்திருங்கன்னு சொன்ன உடனே கண்ணை திறந்துட்டு இருக்கிறதில்ல, ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸை நான் சொல்லி உங்களை ஜபத்துக்குள்ள நடத்த விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமாக கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. ரைட். இஸ்ரவேல் தேவாலயத்தை சுற்றிலும் பாதுகாப்பிற்காக 24 ஸ்டேஷன்ஸை வச்சுருப்பாங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஜெயிலுக்கு போனீங்கன்னா என்ன இருக்கும்? ஸ்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? நம்ம பிரதர் அம்மேன் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அங்கே என்ன வச்சுருப்பாங்க? கன்று வச்சுட்டு கார்ட்ஸ் செஞ்சுவாங்க. என்னப்பா ஸ்னைப்பர்ஸ் அவங்க அதெல்லாம் வச்சுட்டு காட்ஸ் என்ன செஞ்சிட்டாங்க? நின்று கொண்டு இருப்பாங்க. ஸோ இப்படி எருசலேம் ஆலயத்தை சுற்றிலும் 24 ஸ்டேஷன்ஸ் அல்லது பாதுகாப்பிற்காக கோபுரங்கள் கட்டப்பட்டிருக்கும். ஒரு கோபுரத்தில் 10 மென், 10 காவற்காரர்கள் இருப்பாங்க. எத்தனை காவற்காரர்? ஒரு இதில்
பத்து பேர் ஒரு ஸ்டேஷனை கார்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக 24 போது எத்தனை காவல்காரர் இருப்பாங்க? 240 டெம்பிள் காட்ஸ். இவங்க ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா டெம்பிள் காட்ஸ், தேவ ஆலயத்தை காக்கிறவங்க. ஏன்னா தேவாலயம் அவ்வளவு பரிசுத்தமானது. குறிப்பாக சாலமோன் கட்டின தேவாலயத்தினுடைய மொத்த பரப்பளவு, அதனுடைய மலை, அது சுற்றில் இருக்கக்கூடிய மொத்த பரப்பளவு 26 ஏக்கர்ஸ். ஸோ 26 ஏக்கர்ஸை என்ன செய்யணும் இவங்க? பாதுகாக்க. எதுக்காக பாதுகாக்க? ஏதாவது திருடிட்டு போவாங்க அப்படின்றதுக்காக இல்லை. முதல்ல தேவனுடைய ஆலயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சொன்னது போல் அதனுடைய பரிசுத்தம் பாதுகாக்கப்பட வேண்டும். என்ன பாதுகாக்கப்படணும்? இட்ஸ் ஹோலினஸ், இட் ஷுட் பி அம்மேன் ப்ரொடெக்டட். இதுக்காக 240 காவல்காரர்கள் இருக்கிறது மாத்திரமல்ல, இரவு நேர ஆமென் ஆலய பணிகளிலே பணி செய்வதற்காக 30 ஆசாரியர்கள் இருப்பாங்க. ஸோ டோட்டலாக 240 காட் டெம்பிள் காட்ஸோடு சேர்த்து 30 ஆசாரியர்கள் நைட்டில் டியூட்டியில் மட்டும் எருசலேம் தேவாலயத்தில் 270 பேர் இருப்பாங்க. வாவ், ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ எப்படி இருக்கும் எருசலேம் தேவாலயம்? பல பலம் ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளவு பயங்கரமாக பிரம்மாண்டமான ஒரு 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 காரியத்தோடு எருசலேம் தேவாலயம் காணப்படும். ஆமாம், கவனிங்க, ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்களா பார்க்கலாம். இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பைபிளில் 4 ஜாமம், 3 ஜாமம், 2 ஜாமம்லாம் படிச்சிருப்பீங்க. இரவின் 4 ஜாமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வந்தார், இப்படி படிச்சிருப்பீங்க. இன்னும் சில வசனங்களை படிக்கும் பொழுது 3வது மணி வேளையில், 9வது மணி வேளையில் இயேசு சாமி தன்னுடைய ஜீவனை விட்டார், 6வது மணி வேளையில் இப்படியும் நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இது என்னன்றது முதல்ல விளக்குற, அப்போ தான் நான் சொல்ல போகிற விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ டோட்டலாக 270 பேர் தேவாலயத்தை காத்துக்கொண்டு இருப்பார்கள். இதில் ரோமர்களுடைய காலத்தில் 4 ஜாமங்களாக என்ன செய்யப்பட்டிருந்து, பிரிக்கப்பட்டிருந்தது. ஜாமங்கள் என்பது டைம், அதாவது டியூரேஷன், இவங்களுடைய ரொட்டேஷன், அதாவது இந்த டெம்பிள் காட்ஸ் அல்லது தேவாலயத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த டெம்பிள் காட்ஸ் அவங்களுடைய ரொட்டேஷன், அவங்க டியூட்டி பார்ப்பும்படி. முதல் ஜாமம் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை, 2வது ஜாமம் இரவு 9 மணி முதல் 12 வரை, 3வது ஜாமம் ஆமென் மணி இரவு 12 முதல் அதிகாலை 2 மணி வரை, ஆமென் 4வது ஜாமம் 3 மணி வரை, 4வது ஜாமம் அதிகாலை 3 லிருந்து 6 மணி வரை. ரோமருடைய காலத்தில் 4 ஜாமங்கள். இதே போல் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் என்று பைபிளில் நீங்கள் வாசிக்க முடியும். 1 மணி நேரம் காலை 6 லிருந்து 9, 2வது மணி நேரம் காலை 9 மணி 12, அதுக்கப்புறம் 12 லிருந்து 3 வரைக்கும், 3 மணி நேரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அம்மன் மரித்தது 8வது மணி நேரத்தில், 3வது மணி நேரம் மத்தியானம் 3 மணிக்கு, 3 லிருந்து 6 மணி வரைக்கும் 4வது மணி நேரம் என்று சொல்லுவோம். ஸோ இரவு வருகிறதை ஜாமங்கள் என்றும், பகலில் வருகிறதை மணி நேரங்கள் என்றும் பைபிளில் வாசிச்சிருக்கீங்களா? அந்த வசனத்தை பைபிளில் வாசிக்கிறீங்களா தெரியும். ஏன் இதனால் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். கரங்களை வைத்து ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம், சத்தம ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரைட், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஒரு வசனத்தை கூட காமிக்கிறேன். ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எடுங்க பார்க்கலாம், 62வது அதிகாரம், 62வது அதிகாரம் 1:6 வாசிங்க பார்க்கலாம். இல்லை, எஸ் எஸ் 6வசனம், எருசலேமே வாசிங்கெல்லாம் சேர்ந்து, எருசலேமே உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை என்ன செய்வேன், கட்டளை இடுகிறேன். கத்திரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஜாமக்காரர்களுடைய வேலை என்ன? கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறது மாத்திரமல்ல, இப்போ எருதுராளி ஏதாவது வந்ததை உடனே என்ன செய்ய வேண்டும், அதை ஜனங்களுக்கு எச்சரிக்க வேண்டியது இந்த ஜாமக்காரர்களுடைய வேலை. அதே 62:1 வாசிங்க, சியோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமல் அதனுடைய நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். இந்த ஜாமக்காரர் கையில் என்ன வச்சுருப்பாங்க? தீவெட்டிகளை வச்சுருப்பாங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே நைட்டில் 240 ஜாமக்காரர்கள் ப்ளஸ் 30 ஆசாரியர்களும் சேர்ந்து இந்த தீவெட்டிகளை பிடித்து கொண்டு அந்த எருசலேம் தேவாலயத்தில் அவங்க உலாவிட்டு இருப்பாங்க. அந்த மதில்கள் மேலே உலாவும் பொழுது திருடன் உள்ளே நுழையவே முடியும். எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய பின்னணி இருக்குது. நான் சும்மா ஜஸ்ட் அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். நீங்கள் சில வசனங்களை எழுதிக்கொள்ளலாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், எழுதி எழுதிக்கொள்ளுங்க. அம்மே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பல் 2:19 ஒரு பிகினிங் ஆஃப் வாட்ச், ஒரு ஜாமம் எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை நீங்க பார்க்க முடியும். In Lamentations chapter 2 verse 19, beginning of a watches, அதாவது ஒரு ஜாமம் எப்பொழுது ஆரம்பமாகிறது என்று சொல்லி. அடுத்து நியாயாதிபதிகள் 7:19 எழுதிக்கோங்க, நியாயாதிபதிகள் 7:19 மிடில் வாட்ச், அதாவது நடு சாமம் என்று சொல்றோம்ல, அது எப்போ அப்படின்றத நியாயாதிபதிகள் 7:19 வாசிக்கலாம். அடுத்து யாத்திராகமம் 14:24, யாத்திராகமம் 14:24 the morning watch, அதிகாலை அந்த நேரம் அதிகாலை
பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், ரோமர்களுக்கு 4 ஜாமம், யூதர்களுக்கு எத்தனை ஜாமம் தான்? 3 ஜாமம் தான். யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி அவர்களுக்கு எத்தனை ஜாமம்? 3 ஜாமம் தான். ஒன்று த பிகினிங் வாட்சஸ், ரெண்டாவது த மிடில் வாட்ச், மூணாவது த ஏர்லி மார்னிங் வாட்ச். அம்மேன். ஆரம்பமான ஜாமம், நடு ஜாமம், பின்புது அதிகாலை. அவர்களுக்கு 3 தான். ரோமர்கள் வந்தபோது தான் எத்தனை ஜாமம்மா? அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த டியூட்டியில் இருக்கக்கூடிய அந்த காவல்காரர்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைப்பதற்காக இன்னும் பிரித்து என்ன செஞ்சுருக்காங்க, ரொட்டேஷனில் போட்டிருக்காங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதெல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்களேன் ஒரு ஆமேன். இப்போல்லாம் செக்யூரிட்டி கேமரா வச்சுருந்ததுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு இல்லை. கவனிங்க, இப்போ நைட்டில் இவங்க உட்காந்து தீவெட்டிகளோடு உட்காந்து தங்களுடைய ஜாமங்களை தேவ ஆலயத்தை காத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பிரதான ஆசாரியர் இருக்கார் பாருங்க, அவருக்கு தூக்கம் வரலன்னா, அல்லேலூயா, இவர் என்ன செய்வார்னா நைட்டு திடீர்னு இந்த ஜாமம் காக்கிறவர்கள் எல்லாம் ஜாமம் காத்து கொண்டிருக்கிறார்களா அல்லது தூங்கி கொண்டிருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக யார்? பிரதான ஆசாரியர் மெல்ல நடந்து வருவார். ரைட், மெல்ல நடந்து வருவார். திடீர்னு வந்து பார்த்தபொழுது நம்ம பிரதரில் ஒரு பிரதர் என்ன செஞ்சிருக்காரு, இவரெல்லாம் வரமாட்டார், நல்ல பிரதான ஆசாரியின் கொளுத்த கன்றை இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காரு, இன்றைக்கி பலியில் அடித்து சாப்பிட்டுப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு நினச்சி இவன் கொஞ்சம் தூங்கும் பொழுது இந்த பிரதான ஆசாரியன் வந்து இவன் தூங்குகிறதை பார்த்த உடனே அவனை பிடித்து தூக்கி எடுத்து அவன் வஸ்திரத்தை என்ன செஞ்சுவான், உரிச்சு எடுத்து அவன் ட்ரெஸ்ஸை போய் என்ன போடுறார், தீட்டில் போட்டு அதை சுட்டு நூறா அதை என்ன செஞ்சுருவார், சுட்டெரித்துட்டு இவனை நிர்வாணமாக விட்டுவார். புரியுதா? அதனால பிரதான ஆசாரியனுக்கு பேர் தான் தீஃப் இன் த நைட். தீஃப் இன் த நைட் இருக்கு இல்லையா, அதாவது இரவில் திருடன் வருகிற விதமாய் வருகிறவன் என்று ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிறது. இது அன்னைக்கு பிரதான ஆசாரியனை குறித்து சொல்லப்படக்கூடிய ஒரு சொற்றொடர் வழக்கு சொல் தான். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், என்னங்க ஆசாரியனை திருடன் சொல்றீங்க, என்ன அவருடைய செயல், அவர் வருகிறது எப்படி வருவாரா? நீங்க பைபிள் பார்த்தீங்கன்னா கானானிய ஒரு ஸ்திரீ வந்து ஆண்டவரே என்னுடைய மகள் என்னவா இருக்கா, வியாதியோடு இருக்கா, அவளை வந்து நீங்க சுகமாக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் இல்லை நாய்க்குட்டிகளுக்குன்னு சொல்லுவார். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், நாய்களுக்கு என்று சொல்லப்படும் பொழுது என்னுடைய கிரேக் அம்மா என்னுடைய கிரேக்க வார்த்தை வேற, நாய்க்குட்டிகளுக்குன்னு சொல்லும் பொழுது அதனுடைய கிரீக் வேர்டு வேற. ஆண்டவர் நாய்கள் என்று தெரு நாயா சொல்லல, நாய் குட்டின்னு சொல்லும்போது பெட் டாக் சொல்லுவார். ஸோ ஹீப்ரூ வேர்டில் பெட் டாக்குக்கு என்ன செல்லமாக சொல்லுவோம் இல்லையா, சிலர் மனுஷனுக்கு கிடைக்கிற மரியாதை, சில ஐ மீன் நாய்க்கு கிடைக்கிற மரியாதை சில நாடுகள்லாம் மனுஷனுக்கு கிடைக்கும். நீ வெளிநாடுலாம் நீங்கள் போனீங்கன்னா ஒருவேளை ஒருத்தர் கடைக்கு போகும்போது நாயை காருக்குள்ளே விட்டுட்டு ஷட்டர்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு அவன் கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே போலீஸ் வந்து பார்த்துருச்சுன்னா நாயே கொண்டு போய் இவனை கொண்டு போய் ஜெயிலில் என்ன செஞ்சுருவாங்க, வச்சுருவாங்க. ரைட், சம்டைம்ஸ் அந்த நாய்களுக்கு கிடைக்கிற மரியாதை கிடைக்கிறதில்ல. கவனிங்க, ஆண்டவர்களுக்கு போடப்பட்டிருக்கிற அந்த எப்ரேய வார்த்தை நாய்க்குட்டிகள் பெட் டாக்ஸ்ன்னு தான் சொல்லுவார், ரொம்ப செல்லமாக தான் சொல்லுவார். ஒரு வழியில் சொல்லுங்க பார்க்கலாம், ஏன்னா ஒரு ஊழியக்காரன் போய் ஒரு விசுவாசி நாயின்னு சொன்னால் இவனெல்லாம் ஒரு ஊழியக்காரனு சொல்லிடுவோம் இல்லையா, ஆண்டவர் அந்த நோக்கத்தோடு சொல்லவில்லை. சரி போகட்டும், இப்படி பல சொற்றொடர்கள் இருக்குது. அதுபோல் பிரதான ஆசாரியன் அவனைத்தான் யூதர்கள் என்னவென்று சொல்லுவார்கள், அ தீவ் இன் தி நைட். ஒரு வழியில் சொல்லுங்க பார்க்கலாம், அப்போது நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எப்படி வரப்போகிறார் தெரியுமா, தூங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு. எல்லாரும் சொல்லுங்கள், யாருக்கு அன்னைக்கு நைட்டில் ஆமேன் அந்த 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 என்ன சொல்கிறது, தன்னுடைய டியூட்டியில் முழித்திருக்கிறவங்களுக்கு, சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு. ஒரு இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆமேன் ஆசாரியன் வரும்பொழுது இவன் என்ன என்ன செய்வான், சல்யூட் பண்ணுவோம். மேபி ஆசாரியன் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு சாப்பாடு, அவர் நைட் சாப்பிட்ட சாப்பாடோ எதையாவது கொண்டு வந்து கொடுத்துட்டா, நல்லா டியூட்டி பார்க்குறடா, கீப் இட் அப் அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போவார். ஆனால் தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு தான் எந்த மாதிரி இருக்கும், திருடம் வந்தது போல் இருக்கும். ஒரு இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம், இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களை குறித்து, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி சபையினுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது When I was praying and when I was worshiping, நான் இதை சொன்னேன், நமக்கு கத்தர் கொடுத்துருக்கிற மேண்டேட்டை என்ன தெரியுமா, தேவன் கொடுத்துருக்கிற இந்த மனவாட்டியாகிய திருச்சபையை கரை திரையற்றவளா, எல்லாம் சொல்லுங்கன்னது
கரைத்திரை அற்றவளாக, அம்மேன், வித்தவுட் ஸ்பாட் அண்ட் ரிங்கிள். அவளை மணவாளன் வரும்பொழுது அவரிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை கத்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வேளையில சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு வேளை ஆசீர்வாதத்தை குறித்து, ஒரு வேளை செழிப்பை குறிச்சோ, கத்தர் பணத்தை குறிச்சோ, பொருளாதார நன்மைகளை குறித்து அதிகமாய் பேசாமல் ஊழியத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் ஆண்டவரோடு கூட நடக்கிறது குறித்தும் ஜபத்தை குறித்தும் உபவாசத்தை குறித்தும் அதிகமாக நம்முடைய சர்ச்சில் போதிக்கப்படும் பொழுது நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். காரணம் என்ன தெரியுமா? மேபி இந்த உலகத்தில் எனக்கு பெரிய ஒரு நன்மை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வரும்பொழுது அவரை போல் இந்த சபையின் மூலமாக கத்திரனை என்ன செய்கிறார், மாற்றிக்கொண்டிருக்கிறார். அவர் வரும்பொழுது நான் முழிச்சிருக்கிறேனே. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், நான் தூங்கிவிடக்கூடாது. அம்மன் ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் பேசுகிறார்? எத்தனை பேர் வரும்போது முழித்திருக்கு நீங்கள் ஆயத்தமே? இதைத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தல திரும்ப திரும்ப சொல்கிறார், சபையே நான் வரும்பொழுது உன் மானம் காணப்படாதபடிக்கு நீ என்னவாரு, எச்சரிக்காது. உன் மானம் காணப்படத்தக்கதாக நீ நிர்விசாரமாக இருந்து விடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வந்தவொடனே நீ தூங்குறவனாக இருந்தால் எதை உரியவன் தெரியுமா? உன்னை விட்டு வஸ்திரத்தை உரி, நீ அணிந்த, நீ ரட்சிக்கப்பட்ட பொழுது, நீ என்னை ஏற்றுக்கொண்ட பொழுது அம்மனுடைய பாவம் என்கிற, அழுக்கு என்கிற, கந்தை என்கிற வஸ்திரத்தை நான் எடுத்துவிட்டு என்னுடைய நீதி என்கிற சால்வையை உனக்கு கொடுத்தேனே. எதற்காக கொடுத்தேன்னா, அம்மன் நீ உட்கார்ந்து உனக்குன்னு நான் கொடுத்திருக்கிற பணியை செய்வதற்காக, ஜாமங்காக்கிறவனாக, மதில்கள் மேல் என்று தேவனுடைய வசனத்தை அறிவிக்கிறவனாக, நான் உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை உண்மை உத்தமாய் நிறைவேற்றுவதற்காக இந்த வஸ்திரத்தை, இந்த ஆடையை தரித்து கொண்டே, இந்த ஆடையை தரித்து கொண்டு நீ தூங்கிட்டு இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யாம இருக்கலாம்? நீ ஆடை அணியாம இருக்கலாம். Come on, give that uniform என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்றார், பிடுங்கி தூர போட்டு உன் நிர்வாணியாய் விடுவார். அதைத்தான் ஆண்டவர் லவோதேக்கியா சபைக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், லவோதேக்கியா சபையே, நீ நினைக்கிற நீ உடுத்தி கொண்டிருக்கிற, நீ நினைக்கிற கோட்டு சுட்டு போட்டு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற, நீ நினைக்கிற அம்மன் உன்னுடைய ஆடையும் உன்னுடைய ஆராதனையும் உன்னுடைய பாடல்களும் என்னை பிரியப்படுத்துகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இல்ல இல்ல, உன் வாழ்க்கை தூங்குகிற வாழ்க்கையா இருக்கிறது. அம்மன் ஒரு அளவில் சொல்லுங்க பார்க்கலாம், தூங்குகிற வாழ்க்கையா இருக்கு. நீ உலக சந்தோஷத்தில், உலகத்துடைய ஆடம்பரங்கள்ல, பண மோகத்தில் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய். என் பார்வையில் நீ நிர்வாணியா இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு நான் சொல்றேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எதற்காக தேவன் என்னை ரட்சித்தார்? What is the reason God saved me? எதற்காக தன்னுடைய பிள்ளையாய் கர்த்தரை மாற்றினார் தெரியுமா? நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு, அம்மன், உலக பிரகாரமான காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக அல்ல. சொல்லுங்களேன், ஒரு அல்லையிலே சொல்லுங்க, சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம், அந்த ஆடையை தரித்து கொண்டு, அந்த நீதியின் சால்வையை தரித்து கொண்டு, கிறிஸ்துவனுடைய ஆடை, இதுதான் ஆர்மர் ஆஃப் காட் என்கிற செய்தியில் நான் உங்களோடு கூட பேசியிருந்திருப்பேன். அம்மன், சர்வாயுத வர்க்கம் வேறு ஒன்றுமல்ல, அது ரோம போர்ச்சேவனுடைய ஆடை அல்ல, அது யாருடைய ஆடை? பிரதான ஆசாரியர். யார் அந்த பிரதான ஆசாரியர்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே அந்த பிரதான ஆசாரியர். அவருடைய ஆடையாகிலும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். ரட்சிப்பு என்னும் தலைசிராய், நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் இடைக்கட்சி, சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்கிற பாதரட்சை, விசுவாச You're wearing a robe. இயேசு கிறிஸ்து அந்த மகா பிரதான ஆசாரியனுடைய ஆடையை அணிந்தவர்களாய், அம்மன், சபையை பாழாக்கக்கூடிய, தேசத்தை அசுத்தமாக்கக்கூடிய பிசாசனுடைய அருவறுப்புகள் இருந்து சபையையும் தேசத்தையும் காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்லா படிங்க, நல்ல வேலைக்கு போங்க, நல்ல சம்பாதிங்க, ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, நீங்கள் உடுத்தியிருக்கிற உடை அவருடைய உடை. ஒரு அல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் உடுத்தியிருக்கிற ட்ரெஸ் யாருடைய ட்ரெஸ்ஸு? பிரதான ஆசாரியனுடைய ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸை எதற்காக உங்கள் மேலே ஆண்டவர் உடுத்தி விட்டார் தெரியுமா? அஃப்கோர்ஸ், நீங்கள் அவரோடு கூட அவரை போல மாறி பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற ஒரு திட்டம் இருந்தாலும், அந்த நாள் வர எனக்குன்னு ஒரு பணியை ஆண்டவர் இந்த உலகத்தில் கொடுத்துருக்கிறார். God has given me a responsibility. God has given me a responsibility. என்ன தெரியுமா? ஏசாயா 62 இப்போ வாசித்தோமே, மதில் மேல நின்று ஜாமம் காக்கணும். எல்லா சொல்லுங்க, என்னது? மதில் மேல நின்று ஜாமம் காக்கணும். ஜாமம் காக்கிறவருடைய வேலை என்ன?
எதிராளி உள்ள நுழையக்கூடாது, பிசாசு உள்ள நுழையக்கூடாது, அசுத்தம் உள்ள நுழையக்கூடாது, பரிசுத்தம் கெட்டுவிடக்கூடாது. இதில் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு சில வசனங்களை நான் கொடுக்கிறேன், எடுத்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 12 சாரி லூக்கா 12 எடுங்க பார்க்கலாம் எல்லோரும் சேர்ந்து. அம்மேன். எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு? கிறிஸ்தவ வாழ்க்கை விளையாட்டல்ல. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்த தேவனை ஆராதித்து கைகளை தட்டி பாடி ஒரு பிரசங்கத்தை கேட்டு காணிக்க போட்டுட்டு போவதற்காக தேவன் அழைக்கவில்லை. உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. நீங்கள் ஜாமக்காரன். நம்முடைய பிரதான ஆசாரி நம்மளை சந்திக்க வரப்போகிறார். அவர் வரும்பொழுது என்ன செஞ்சிடாதீங்க, என்னத்தை உறிஞ்சிருவார், எந்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், மேலே போக முடியாது. வாசிங்க பார்க்கலாம், எடுத்துட்டீங்களா? லூக்கா சாப்டர் 12 35 எல்லாரும் சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எது, நீங்கள் இப்போ யாராக பார்க்குறீங்க உங்களை? இப்போ ஒரு ஜாமங்காக்கிறனா, ஒரு செக்யூரிட்டி கார்டா, நான் சொல்கிறது புரியுதா? அம்மன் ஆலயத்தை, சபையை பாதுகாக்கும்படி, தேசத்தை பாதுகாக்கும்படி, நான் சொல்கிறது உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கும்படி. தகப்பன்மாரனே நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கு ஜாம காக்கிற யார் தெரியுமா? ஒவ்வொரு தகப்பனும். நீங்கள் உட்காந்துட்டு இருக்க உன் பிள்ளை நீங்கள் சர்ச்சுக்கு வரலன்னா நீ தூங்குகிற ஜாமக்காரன். நான் சொல்கிறது புரியுதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அப்பாவும் அம்மாவும் தேவனுடைய சமூகத்துக்கு வர்றீங்க, உங்கள் பிள்ளைங்க தேவனுடைய சமூகத்துக்கு வரதில்லை. அம்மேன், உங்கள் வீட்டில் சினிமா ஓடிக்கொண்டிருக்கிறது, உலக பிரகாரமான காரியங்கள் பிள்ளை உங்கள் வீட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறதுனா நீ தூங்குகிற ஜாமக்காரனாக இருக்கிறார். வாசி பார்க்கலாம், உன் அறையை கட்டி கொண்டு, வாசிங்கம்மா சத்தமாக, உன் விளக்குகள் எரிகிறது. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் சிக்னிஃபிகண்ட் இருக்குது, ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் மீன் இருக்குது. உன் விளக்குகள் எரிகிறதாகவும், வாசிங்க, தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாவும் இருங்களேன். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். உரலையில் சொல்லுங்க பார்க்க, நம்ம எஜமான் வரப்போறார், எப்பொழுது வரப்போகிறார் என்று தெரியாது. ஆனால் நம்ம விழித்திருக்க வேண்டும், நம்முடைய ஜபத்தில் தவறாமல் இருக்க வேண்டும். அதிகாலை ஜபமாக இருக்கட்டும், அம்மா உபவாசித்து ஜபிக்கிற ஜபமாக இருக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் தனித்து ஜபிக்கிற ஜபமாக இருக்கட்டும், அம்மா என்னுடைய குடும்பமாக நீங்கள் ஜபிக்கிற ஜபமாக இருக்க வேண்டும். ஜபத்தில் சரியா இருங்க, வேத வாசிப்பில் சரியா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தில் சரியா இருங்க. பைபிள் சொல்ல ஊழியம், சபையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் அசட்டையாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் பைபிள் சொல்கிறது. பைபிள் இந்த இடத்துல வாசிக்கிறோம், எஜமான் வரும்பொழுது என்னுடைய ஊழியக்காரனுடைய ஸ்தானத்தில் நின்று அவன் தையல் கையில் வீடு தீவெட்டியை பிடித்துக் கொண்டு ஜபத்தோடும் விழித்திருக்கிற இருதயத்தோடும் தேவனுக்காக ஆமென் அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த எஜமான் பார்த்த உடனே வந்து அவர் அறையை கட்டி கொண்டு வாப்பான்னு சொல்லி இளைப்பாறுதல உட்கார வச்சு அவனுக்கு போஜனம் கொடுப்பாராமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நல்லா தின்னு தின்னு தூங்கு. ஆமென், அல்லேலூயா. இதற்காகத்தான் என்ன கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் நல்லா சாப்பிட்டு தூங்குவேன் நினைத்து கொண்டிருங்க, அவர் வருவார், உரிந்து கொண்டு விட்டு விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிற ஜாமக்காரர்களா இருக்கிற நீங்களும் நானும் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களா? ஒரு அல்லேலூயா. விழிச்சிருக்கீங்களா? பணம் வேணும் இல்லைன்னு சொல்லலை, சம்பாதிங்க. 10-12 வேலை செஞ்சு சம்பாதிக்கிறீங்களே. அம்மன் ஸ்தோத்திரம். என் அன்பு தேவன் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பிரதர்ஸ் இந்த இடத்துல உட்காந்துக்க நான் சொல்கிறேன், கத்திருக்காங்க நீங்கள் செய்கிறது என்ன, கத்திருக்காங்க நீங்கள் செய்கிறது என்ன, கத்திரங்களை உயர்த்தி இருக்கிறாரு, மேன்மைப்படுத்தி இருக்கிறாரு, ஒரு குறைமைகளையே. அம்மன் சம்பாதித்து பெரிய பங்களா கட்டுறீங்க, கார்களை வாங்குறீங்க, பெரிய காரியங்களெல்லாம் நீங்கள் உலகத்தில் செய்கிறீங்க, ஒன்று தெரியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறேன்னு. இவைகளெல்லாம் சம்பாதிக்கிறோம்லாம், யாருக்காக சம்பாதிக்கிறேன்? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் தான் சம்பாதிக்கிறான். 2 பார்ப்போம், 3 பார்ப்போம், 1 பார்ப்போம், என்னடா ஆளை காண இங்கே பரவும் போயிட்டாங்க போல தெரியுது, சொல்லிகிட்டே இருந்தால் இங்கே போயிட்டாங்க போல தெரியுது. அவன் வீட்டை காரை யார் அனுமதிக்கலாம்? அவன் தான் எடுத்து ஓட்டப்போறவங்க தெரியுமா? சிலருக்கு சந்தோஷம், அவன் லோனே அவனே கட்டிக்கிட்ட முடியலையா. நல்லதான், உலகத்தில் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரு நீதியும் தேடுங்கள், இவைகளாம் உங்களுக்கு இந்த கூட கொடுக்கப்படும்னா நிறைய பேர் கூடையில் கொடுக்கப்படும் நினச்சிக்கிறாங்க. அல்லது சிலருடைய இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா நிறைய கொடுப்பார் அப்படின்னு இல்லை, கூடன ஆடட. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இட் வில் ஆடன்டியோ கொசுர். எண்ணெய் கடைக்கு போயிருக்கீங்களா? எண்ணெய் வாங்கியிருக்கீங்களா? 1.5 லிட்டர் வாங்கினோன்னா சின்னதில் என்ன செய்வான்,
இந்த உலகத்தினுடைய நன்மைகள்லாம் கொசுறு தான். ஒரு இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். அதை விட மேலான ஒரு வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். என்ன வஸ்திரம்? ஜாமங்காக்கிறவனுடைய வஸ்திரம். ஒரு இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். த யூனிஃபார்ம் அம்மன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன் அணிந்திருக்கிற அந்த ஆடையை தரித்து கொண்டிருக்கிறோமே. நம்முடைய கடமை என்ன தெரியுமா? அவருடைய வேலையை செய்யணும். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் எத்தனை பேர் நீங்கள் பாஸ் ஆகிறீங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். அதே லூக்கா 12 கமான் 12 எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுகிறாரு? கமான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இஃப் யூ ஆர் ஸ்லீப்பிங் இன் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கையில் தூங்கி கொண்டு உலகக்கரமான காரியங்களுக்கும் நேரத்தை ஒப்பு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அம்மன் ஸ்தோத்திரம். நீங்கள் வரும்பொழுது அம்மன் ட்ரெஸ்ஸை இழக்க வேண்டியதாக இருக்கும். வாசிங்களேன் லூக்கா 12 எடுத்துட்டிங்களா? 37 41 வரைக்கும் வாசிச்சிட்டமா அதை? எஸ் எஸ் யா வர்ஸ் 43 வாசிங்க பார்க்கலாம். 41 வாசிங்க பார்க்கலாம். அப்போ ஒரு பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே இந்த ஓமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ? அப்போ என்ன சொன்னார் பா பேதுரு கேட்கும்போது, ஆண்டவர் 12 சீஷனுக்கு மட்டும்தான் இந்த ஓமையை சொல்கிறீங்களாப்பா, நாங்கள் மட்டும்தான் விழிச்சிருக்கோமா, இல்லை எங்கள் சத்தியத்தை கேட்டு எல்லாருக்கும் சொல்கிறீங்களான்னு சொன்னால் எல்லாருக்கும் தான் சொன்னால் அன்றைக்கி ஆண்டவர் சொல்லிட்டார். ஒரு சொல்லுங்கள் பார்க்கலாம். வாசிங்க 42 அதற்கு கத்தர் பணிவைக்காரருக்கு தகுதியான காலத்தில் படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் ஆவான். எஜமான் வரும்போது வாசிங்கம்மா, அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன். யா எந்த ஊழியக்காரன் சொன்ன? விழித்திருந்து தன்னுடைய ஸ்டேஷனில் தன்னுடைய பணியை ஆற்றி கொண்டிருக்கிறோன் பாக்கியவான். இதை கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். வாசிங்க, தனக்குள்ள எல்லாவற்றிலும் அவனை விசாரணை காரணாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நான் பைபிள் ஸ்கூலில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், மறுபடியும் விளக்குகிறேன். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது தொடர்ந்து 48 வரைக்கும் வாசிங்கன்னா 4 ஊழியக்காரங்களை இங்கே பார்க்க முடியும். 4 வகையான ஊழியக்காரர்களையும் இங்கே பார்க்க முடியும். 43 வசனத்தில் சொல்லப்பட்டுகிற வார்த்தை என்னென்னா, எஜமான் வரும்பொழுது தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த பணியில் உண்மையும் உத்தமமாய் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிற, தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிற வேலைக்காரன் யார்? பாக்கியவான். கவனிங்க, ஒருவேளை இந்த திருச்சபையில் உங்களுக்கு சுவிசேஷ பணியை கற்றுக் கொடுத்துருந்திருந்தால் அந்த சுவிசேஷ பணியை நீ உத்தமமாய் உண்மையமாய் செய்கிறதை நீ ஆண்டவர் வரும்பொழுது உங்களை காண்பிக்க வேண்டும். ஒரு அளவில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரூத்து கவனிங்க, தன்னுடைய மாமியார் ஆகிய நகோமியை பின்பற்றி அவர் செல்லும் பொழுது மாமி அட்வைஸ் பண்ணுற, அம்மா போ, நீ போய் என்ன செய், அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது, வார்கோதுமை அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது, சரியான நேரமாக நீ போய் நம்ம வீட்டுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு என்ன செய், பொறுக்கிட்டு வான்னு சொல்வதற்காக அவன் அனுப்பும் பொழுது ரூத் போய் என்ன செஞ்சா, பொறுக்கிறதுக்கு போனான். எல்லோரும் சொல்லுங்கள், எனக்கு போனான், சத்தமாக சொல்லுங்கள், பொறுக்க போனான். ஓஹோ, நம்ம ஊர் வழக்கத்தில் பொறுக்க போனான்னா என்னது, பெரிய பொறுக்கி ஏற்பானே அப்படின்னு சொல்லி அசிங்கமான வேர்டு, அதனால சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சொல்லுங்களேன், எதுக்கு போனா? பைபிள் இருக்கதான் சொல்ல, பொறுக்க போனான். ஒரு இல்லையே சொல்லுங்க பாங்க, பொறுக்க போய் அவள் கால் வச்ச இடம் என்ன இடமா இருந்துச்சு? போவாசனுடைய இடமா இருந்தது. உடனே போவாஸ் பார்த்துருங்க, ஏமா நீ பொறுக்கிற, நீ என்ன செய், வேலை செய்யணா. ஒரு இல்லையே சொல்லுங்க பாக்கா, அவள் வேலை செஞ்சிட்டே இருக்கிறா, எல்லா பெண்களும் போயிட்டாங்க, ஆனால் இவன் மட்டும் நைட் ஆகிற வரைக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்கா. போவாஸ் நிறைய கொடுத்து அவள் அனுப்புனா. பொறுக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பொறுக்குனா கொஞ்சம்தான் பொறுக்க முடியும், வேலை செஞ்சால் கூலி நிறைய கிடைக்கும். ஒரு அள்ளியில் சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்து பச்சை சபைக்கு பொறுக்க போகாதீங்க. சொல்லுங்க, சபைக்கு பொறுக்க போகாதீங்க. ஆண்டவர் எனக்கு அது தருவாரா, ஆண்டவர் எனக்கு இது தருவாரா, எனக்கு அத்தர் உயர்த்துவாரா? ஆசீர்வதிக்கிறதுக்கு 7 படிகள் என்ன, அம்மன் செல்வத்தை சம்பாதிப்பதற்கு 10 படிகள் என்ன? இதுக்காக பொறுக்க போகலை, நான் பொறுக்க போகலை. சத்தமாக சொல்ல, நான் எதுக்கு போகலை, நான் வேலை செய்ய போகிறேன். சொல்லுங்கள், எதுக்கு போகிறேன் நான், என்ன வேலை? எனக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு 4 ஆதாயம் பண்ணுவேன், நான் ஜப வீரனாக இருப்பேன், நான் திறப்பில் நிற்பேன். நான் சொல்கிறது புரியுதா? என்னுடைய ஊழியம் சண்டே கிளாஸ் ஊழியமாக இருக்கணும், வாலிப ஊழியமாக இருக்கணும். அம்மே நான் பணி செய்வதற்காக போனேன். போவாஸ் சொன்ன, பொறுக்கவன் அழைக்கலமா? ஆமாம், பொறுக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, அறுக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகை. ஆமாம், ஒரு நாள் நம்ம பொறுக்கத்தான் வந்தோம், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இன்னைக்கு கத்த நம்மளை நல்லா வச்சிருக்கிறார். ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்களேன். ஒரு அல்லையா, இன்னைக்கு நம்மளை கத்தர் உயர்த்தி வைத்திருக்க, எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இன்னைக்கு எத்தனை நமக்கு நல்ல வேலையை கொடுத்து உயர்த்தி வச்சிருக்கிறாரு. போவாஸ் பார்த்துக்கிட்டே இருக்கு, அம்மா
நீ வேலை செய்கிறதுக்காக மட்டும் அழைக்கலை அம்மேன், ஒரு நாள் ஒன்று வருது பெசாம என்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் அம்மன், எந்த லேண்டுக்கு பொறுக்கிறதுக்காக போனாரோ அந்த லேண்டுக்கு இவ ஓனராகவே மாறிட்டான். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா கைகளை தட்டி அம்மன் போவாஸ் அவளை திருமணம் பண்ணி கொண்டான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆரம்பத்தில் வரும்பொழுது பொறுக்கிறதுக்கு வருவோம், வாங்கிறதுக்கு வருவோம், அடுத்தது வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அம்மன் வேலை செய்து கொண்டே இருக்கும் பொழுது போவாஸ் உங்களை பார்ப்பாரு. When you are on the field, when you are on the harvest field, நீ களத்தில் அறுவடை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நிலையில் சொல்லுங்க பார்க்கலாம், என் எஜமான் வருவார். ஆமாம், அவர் வரும்பொழுது தன்னுடைய மனவாட்டியாக உங்களை சேர்த்துக்கொள்வார். ஏம நல்ல உற்சாகமாக கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க பார்க்கலாம். வேலை செய்யாமல் சோம்பேறியாக தூங்கி கொண்டிருக்கிறவன்கிட்ட வந்து கண்டும் காணாமல் போக மாட்டார், இருக்கிறத. அதனால தான் சொன்னார், உள்ளதையும் பிடுங்கிடுவன்ட்டார். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன் ஒரு அலையிலையா, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறதும் பிடுங்கப்படும். இது படிச்சிருக்கீங்களா? இந்த வசனத்தை படிக்கும்போது என்ன, உள்ளவனுக்கே நிறையா கொடுக்குறாரு, இல்லாதவன்கிட்ட பிடுங்கிட்டே இருக்கார், நிறைய பேர் உட்காந்து ஒப்பாரி வச்சுருக்கார். ஆண்டவரே பணத்தை பூரா யாருக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உள்ளவனுக்கே கொடுக்குறீங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. இல்லை இல்லை, என்ன உள்ளவன், விழித்திருக்கிறவன். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், தாளந்து கொடுத்து அந்த தாளந்தை பயன்படுத்தினவன் அவனை கத்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே தெர் பி டைப் ஆஃப் பீப்புள், ஜாமக்காரர்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருப்பார்கள்னா, நம்பர் ஒன், எஜமான் வரும்பொழுது தனக்கு கொடுத்த பணியில் நின்று என்ன செஞ்சுட்டு இருப்பான், விழித்திருந்து செய். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், நமக்கு ஏமாத்தியே பழக்கம் தானே உலகத்தில் கூட. அம்மன் டைம் கிடைச்சா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிருவோம், எங்க ஆஃபீஸில். அல்லேலூயா சொல்லுங்களே ஒரு அல்லேலூயா. என் அன்பு தேவன், அது போல கிறிஸ்துவ வாழ்க்கையில் தூங்குற நேரம் அல்லமா இது. தனக்கு கொஞ்சம் காலம்தான் இருக்கிறதுன்னு அறிந்து எவ்வளவு பேர் வஞ்சிக்கலமோ அவ்வளவு பேர் பிசாசு பயங்கரமாக ஆக்ரோஷத்தில் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். குறிப்பாக திருச்சபைகள் எல்லாம் இன்னைக்கு பல அவன் கையில் கிடந்து சுக்குநூறாய் என்ன செஞ்சிட்டு இருக்கு, உடைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்களும் நானும் தூங்காம பா, எங்களுக்கு கொடுத்துருக்கிற சபையை நாங்கள் காப்போம். முன்னல் என்ன, நான் காத்துக்கொள்ள கிருபதாரம். ரெண்டாவது, என் குடும்பத்தை காத்துக்கொள்ள கிருபதாரம். மூணாவது, எங்கள் சபையை காத்துக்கொள்ள கிருபதாரம். எங்கள் சமுதாயத்தை காத்துக்கொள்ள கிருபதாரம்ன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி தன்னுடைய ஸ்தலத்தில் நிற்கிறவனை குறித்து பைபிள் சொல்கிறது. 44 வசனத்தை எல்லாம் சேர்ந்து சத்தமாக வாசிங்க பார்க்கலாம், தனக்குள்ளது எல்லாவற்றிலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு. ஒரு அல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம், கத்திரம்ல என்னவா வைப்பாரு சொல்லுங்களே, என்னவா வைப்பாரு, அவரோடு கூட ஆளுகை செய்வோம். வயல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து பாருங்க, இன்னைக்கு அவர் வரும்பொழுது வேலை செய்கிறவனாய் காணப்பட்டால் அவர் ஆளும் பொழுது அவரோடு நானும் ஆளுகை செய்வேன். அடுத்தது வாசிங்க பார்க்கலாம், இன்னொரு பயலை காமிக்கிறேன், 45-46 வாசிங்கள, அந்த ஊழியக்காரனும் என் எஜமான் வர நாள் சொல்லும், இப்படியே தான் பாஸ்டர் பிரசங்கிட்டே இருக்காரு, அவர் வர்ற மாதிரியே தெரியல, நாள் சொல்லும் எனக்கு தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புஷித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் எப்படி வருவாரு, திருடனை போல வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மையில்லாதவர்களோடு அவனுக்கு பங்கை. சபைக்குள்ள இப்படியும் சில விசுவாசிகள் இருக்கார், இந்த பாஸ்டர் அவர் கத்திக்கிட்டே இருக்கிறது என்ன செய்யணும், கத்திக்கிட்டே இருக்கு, இப்படித்தான் பல வருஷமா திருட வர்ற மாதிரி திருட வர மாதிரி திருட வர மாதிரின்னு என்ன சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் அவர் வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உலகத்தாரை போல புஷித்து குடித்து, அம்மன் உலகத்தார் நடக்கிறது போல் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டு கெட்ட வார்த்தையை பேசி அடிதடி போட்டு அவங்க பணத்தை திருடி. அம்மன் இது இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்ல, உலகத்தார் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அம்பிட்டையுமே நாமளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்கண்ணா திட்டீர்னு இவனுக்கு தான் ஆண்டவர் எப்படி வர்றாரு, திருடன் வருகிறது போல் நினையாத நாளிகையில் வந்து என்ன செய்வான், ரெண்டு கொடுப்பு என்ன செய்வார், கொடுத்து உண்மையற்றவர்களுக்கு கத்தர் எந்த இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரோ அங்கே அனுப்பிடுவார். மறுபடியும் சொல்கிறேன், யாரை குறித்து பேசிக்கொண்டிருக்கிற சபைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாமக்காரர்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன், நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு பேசியிருக்கிறேன். உலகத்தாரை போல் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே என்ன இல்லை, இடம் இல்லை. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் கண்டிப்பாக பரலோகம் போயிடுவோன்றதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ரட்சிப்பு என்பது அணுதினமும்
உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமாக்கப்படுதலினால் பூரணமாக்கப்பட வேண்டும். ஒன் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு இல்லை. அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை எதிர்கொண்டு நாம் போக வேண்டும். இல்லாவிட்டால் உண்மை அற்றவர்களுக்கு எந்த இடமோ அங்கே தான் அனுப்புவேன். யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு? ஊழியக்காரர்களை பற்றி பேசிட்டு. பக்கத்து பச்சவங்களை உங்களை பற்றி தான் பேசுகிறாருன்னு. அடுத்தது இன்னொருத்தரை காமிக்கிறேன். 46 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 40 அவன் நினையாத நாள், இல்லை சத்தமாக வாசிங்களேன், அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து, அது வாசிட்டோம், 47 வாசிங்க பார்க்கலாம், தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாக இராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். இவர் யாரா? இவருக்கு எல்லாமே தெரியும். இவருக்கு தெரியாத சத்தியமே இல்லை. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மைக்கை கொடுத்து பிரசங்கம் பண்ணுனா பாஸ்டர் ரூபனை விட என்ன செய்வார்? இவர் நல்லா பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு பைபிளில் தேறினாள். நான் உங்களால் சாதாரண ஆள்னா நினச்சி நான் பேசலை. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய இவருக்கு தெரியும். தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர், தேவனுடைய வார்த்தையை பெற்றவர், என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும், தேவனுடைய திட்டம் தெரியும், தேவனுடைய ஆலோசனைகளை தெரியும். ஆனாலும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்தும் ஒன்றும் செய்யாமல் தூங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் சொன்னார் அதிக அடிகள். முதல்ல இருக்கிறவன் யார்? தெரிந்தும் தன்னுடைய பணி இன்னதென்று அறிந்தும் அதை உண்மையாய் செய்கிறவன். ரெண்டாவது யார்? அது 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 திருத்தவே முடியாது. அது எப் அது வெளியில் இருந்தாலும் ஒன்று தான், உள்ளே இருந்தாலும் ஒன்று தான், வெளியில் இருந்தது தான். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமையே வாழ்கிற சில விசுவாசி இருப்பாங்க. அதாவது அன்னைக்கு பொட்டு வச்சுருந்தான், இன்றைக்கி பொட்டு வைக்கலை. அன்னைக்கு கோயிலுக்கு போனால், இன்றைக்கி கோயில் சர்ச்சுக்கு போகிறான். அவ்வளோதான். நான் சொல்கிறது புரியுதா? இது சர்ச்சில் வந்து சும்மா உட்காந்து இடத்த நிரப்பிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, கல்யாணத்துக்கு பாஸ்டர் வந்தாங்கன்னு செத்துக்கிட்டு போனால் தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். இதுக்காகவே சர்ச்சுக்கு வர்ற கேஸ். கடைசியில் இது எங்கே போகணும்? ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டார். இதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ உட்காந்து திருத்தின்னு முழிச்சுட்டு உட்காந்துருக்கமே, ஹல்லேலூயா, எல்லாமே தெரியும். நமக்கு தான் சொல்கிறாருன்னு சொல்லுங்கள் பக்கத்தில். எல்லாமே நம்ம வேலை என்னன்னு தெரியும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தேவசுத்தன் சபையில் இதுதான் பிரசங்கம், இதை நீ செய்யணும், இதை செய்யணும், ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணணும், திறப்பில் நின்று மன்றாடணும், அநேகருக்காக கண்ணீரோடு ஜெபிக்கணும், தேசத்தில் உப்பாய் நீ என்ன செய்யணும், வாழ வேண்டும், சபைக்கினி வெளிச்சமாக இருக்க வேண்டும், சாட்சியாய் வாழ வேண்டும். இதெல்லாம் தெரிந்தும் என்ன செய்யுது? தெரியாதது போல ஆமென் அப்படியே ஆமென் அசதியாய் தூங்கி கொண்டிருக்கிறவங்களுக்கு தான் அடி ஜாஸ்தியாம். அல்லேலூயா. இது புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? அடியை பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்கிறாரா புதிய ஏற்பாட்டில் சொல்கிறா? அறிந்த நமக்கு தான் அதிக அடி. கமான், விழித்திருந்து எந்திரிச்சு நெல், கமான், தூசி ஊது போய் மூஞ்சை கழுவிட்டு வா. ஒரு ஒரு அல்லேலு சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்களா? ஒரு அல்லேலூயா. கமான், ஒன் ட்ரெஸ் என்ன செய்யட்டும்? அயன் பண்ணப்பட்டதா? ஸ்பாட்டன் ரிங்கிள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கரை இருக்கக்கூடாது, ரிங்கிள் ரிங்கிள் நான் கசங்கி இருக்கக்கூடாது. கெட் அயன் அம்மா, என்னுடைய பட்டயத்தை நீ என்ன செய்ய கூர்மையாக்கு. உன் கேடகத்தை நீ என்ன செய்ய செப்பனடு. கமான், என்ன என்ன செய்ய ஆண்டு எழுந்து நிற்க வைக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியாக ஒருத்தன் அம்மன் வாசிங்க 48, அறியாதவனாயிருந்து. எல்லாம் சொல்லுங்க, என்னது சொல்லுங்க? இது இது ஐயோ பாவன் லிஸ்ட். இது என்ன லிஸ்ட்டு? ஒன்றுமே விளங்குறதில்ல. நீங்கள் 9 கூடார பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, பஸ்கா பண்டிகை, அம்மின் இதுக்கப்புறம் டெம்பிள் காட்ஸு, 240, 270, இது எது பேசினாலுமே ஒன்றுமே விளங்காத ஒரு கூட்டம் இங்கே உட்காந்துட்ருக்கோம். அல்லேலூயா. என்ன பிரதர், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது பிரதர் சார். பாஸ்டர் பரவாயில்ல, நீ இன்றைக்கி வந்திருக்கிறதே பெரிய விஷயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். புரிஞ்சவங்க தப்பிக்க முடியாது, புரியாத மாதிரி நடிக்க முடியாது. சிலருக்கு புரியவே புரியாது. என்ன செய்ய, ஏசாமுடைய ஊழியத்தில் கூட அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. அம்மன் சோத்திரம், அவரோடு கூட நடந்த பிள்ளைங்க ஆண்டவர்களை பார்த்து கேட்குறார். நீங்கள் உலகத்தாருக்கு ஒவ்வொன்றும் என்னை குறித்து ஒவ்வொன்றை சொல்லுகிறாங்க. நீங்கள் என்ன குறித்து யார் என்று சொல்கிறீங்கன்னு ஒருத்தர் கூட இருக்கிறவரே அவருடைய சீஷன் சொல்கிறார். ஆண்டவர் சிலர் எலியா என்று சொல்கிறாங்க, சிலர் என்ன செய்கிறாங்க யோவான் ஸ்நானகன் சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது அவரோடு கூட இருந்தவர்களுக்கு கூட அவர் யாருன்னு என்ன செய்யல தெரியல. பேதுரு மட்டும்தான் சொன்னார், நீரே அவர் ஜீவனுள்ள. ஸோ அதனால் என்னை பொறுத்தளவு சில விசுவாசிங்க சர்ச்சுக்கு வந்துட்டு போனாலும் நீங்கள் பரலவும் போயிடுவீங்க. நீங்கள் ரச்சிக்கப்பட்டுட்டீங்கம்மா, நீங்கள் ஞானசான எடுத்துட்டீங்க, பரிசுத்தாவின் அபிஷேகப்பட்டுட்டீங்க, ஆனால் பிரசங்க என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. பரவாயில்ல, நீங்கள் வந்து உட்காந்துட்டு போகிறீங்க இல்லையா. அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். அறியாதவனாக இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை
அம்மன் நான் நான் ஒரு பூச்சி புழுவை கூட என்ன செஞ்சதில்லை, நசுக்கினதில்லை, சர்ச்சில் யாருக்குமே பிரச்சனை பண்ணதில்லை. அம்மன் கொடுக்கவும் வேண்டாம், எடுக்க வேண்டாம், புரியுதானே சொல்கிறது, வாங்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம், பெசாமல் அம்மேன் வாயறியாத பூச்சி போல. எனக்கு தெரிஞ்ச அப்படியெல்லாம் இங்கே யார் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு மூஞ்ச பார்க்கும்போது இந்த மூணாவது கேட்டகரியில் உள்ளதான் நிறையா தெரியுது. என்ன பிரதர், ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், வாசிங்க பார்க்கலாம், எல்லாம் சேர்ந்து. அறியாதவனாக இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்யாதவனுக்கு சில அடிகள் அவனுக்கு எப்படி கிடைக்குமா? நம்ம பிள்ளைகள் அடிக்கிற மாதிரி ரெண்டு அடிப்பு, டக்கு டக்குன்னு ரெண்டு சாத்து விடு, சில அடிகள் அடிக்கப்படுவான். எல்லாரும் சேர்ந்து இப்போ சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். நம்மளை பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறார், எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்பார்கள். தேவ சித்த சபையை நீங்கள் தப்பிக்கவே முடியாது, நீங்கள் தப்பிக்கவே முடியாது. ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் தேவற்ற அளவுக்கு அதிகமாக கொடுக்குறார். ஒரு அழியில் சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்கள் தப்பிக்கவே முடியாது. பேசாமல் சபையை மாற்றிடலாமா? ரைட், எங்கே போனாலும் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுகிறார். அந்த பிரதான ஆசாரியர் திருடன் வருகிற விதமாக வரப்போகிறார். அவர் வரும்பொழுது எனக்கென்று ஆண்டவர் பணித்த அந்த ஸ்தலத்தில் நின்று என் பணியை நான் செய்து கொண்டிருக்கிறவனாக என்னை பார்க்க வேண்டும். நான் ஜெபிக்க, அவர் வரும்பொழுது நான் ஜெபிக்க, எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார், நான் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது என் புல்பிட்டில் நான் சாக வேண்டும் என்று. ஒரு அழியில் சொல்லுங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆமாம், நான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏசப்பா வந்தார்னா என்னை எடுத்து கொண்டு போயிடுவார். நீ ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஏசப்பா வந்தார்னா உன்னை எடுத்து கொண்டு போயிடுவார். நீ தெருவில் நின்று ஆத்து மக்களை ஆதாயம் பண்ணி யாருக்காவது டிராக்ஸ் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஏசாமி வந்தார்னா எடுத்து கொண்டு போகப்படுவார். அதுக்காக 24 மணி நேரம் நம் தெருவில் இருக்க சொல்லவில்லை. ஆமீன். உன் வாழ்க்கையில் அந்த பணி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுகிறாரு, எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுகிறாரு. ஆமீன். கடைசி ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மீத அகெயின் இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ நெக்ஸ்ட் வீக். ஆக இப்போ நம்ம அதை வாசித்து ஜெபிக்க போகிறோம். எடுத்து வாசிங்களேன், நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆமீன் 7 அதிகாரத்துக்கு எடுங்களேன். ப்ரோவெப்ஸ் சாப்டர் 7. எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுகிறாரா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் சத்தமா. எஸ் நீதிமொழிகள் 17 சாப்டர் 17. ப்ரோவெப்ஸ் சாப்டர் 7 நீதிமொழிகள் 7 அதிகாரத்துக்கு, மன்னிக்கும், நீதிமொழிகள் 7 அதிகாரம். எஸ் ஓ க்ளோரி டு காட். 18 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் 7 அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் பொழுது முதல்ல 4 வசனத்திலிருந்து எல்லோரும் சேர்ந்து வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வாசிங்க பார்க்கலாம், 4 வசனத்தில் இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை நோக்கி நீ என் இனத்தால் என்றும் சொல்லுவாயா? காரணம் என்ன? 6 வசனத்தை வாசிங்க. நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருந்தேன். பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தீன வாலிபனை அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் எவள் அந்த பரஸ்திரி அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். சரி, இதை பின்னாடி போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 18 வசனத்தில் அந்த பரஸ்திரி அந்த வேசி இவனை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்கிறா வாசிங்க பார்க்கலாம், வா விடிய காலம் வரைக்கும் சம்போகமாக இருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம், புருஷன் வீட்டில் இல்லை, தூர பிரயாணம் போனான், பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான், குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி வாசிங்க தன் வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ப்ராவர்ப்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ராவர்ப்ஸ் புக்ஸ், இட்ஸ் அ ப்ரொஃபட்டிக் புக். நீதிமொழிகள் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். நீதிமொழிகள் 7 அதிகாரத்தையும் வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்தை மேட்ச் பண்ணி வாசித்து பாருங்கள், ரெண்டும் பொருந்தும். கவனிங்க, பைபிள் படிக்கிறோம் நான் சொல்கிறேன், நீதிமொழிகள் 7 வெளிப்படுத்தல் 17 மேட்ச் பண்ணி பாடுங்க. ரெண்டும் பரஸ்திரியை குறித்து, சபையை நிர்மூலமாக்குகிற, சபையை தன் வசமாக வஞ்சிக்கிற இந்த பரஸ்திரி, அந்த இனிமையான வார்த்தைகளை நீங்கள் ரெண்டு இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். சரி போகட்டும்,
இப்போ ஒரு வாலிபனை அவள் கண்டு தன் வீட்டுக்கு அவள் இழுத்து கொண்டு போய் அவள்கிட்ட சொல்ற, என்ன சொல்றா பாருங்க, எந்த வசனமா வாசிங்க பார்க்கலாம். புருஷன் 19 வசனம் வச்சுங்களா, புருஷன் வீட்டில் இல்லை, எங்க போனா தூர பிரயாணம் போன. எந்த புருஷனை பத்தி சொல்றார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம், அம்மன் மார்க் எழுதின சுவிசேஷம், எடுங்க பார்க்கலாம். மார்க்கு நான் முடிக்க போறேன். அம்மன் மார்க் எழுதின சுவிசேஷம் 13 எஸ், மார்க்கு 13 எஸ் 34 வாசிங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் பொழுது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறனுக்கு என்ன செய்வான்? யாரு? தூர பிரயாணம் போனவர் யார்? ஆண்டவராகிய 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாங்க பூமிக்கு வந்து உனக்காக மறித்து ரத்தம் சிந்தி உன்னை தன்னுடைய ஊழியக்காரனாக மாற்றி தன்னுடைய ஆடை உனக்கு தரிப்பித்து உனக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிட்டார். கவனிக்கிறீங்களா பிரதர்? உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு? என்ன வேலை? அவருடைய ஊழியர் செய்கிற வேலை, சாமக்காரனுடைய வேலையை கற்று கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ என்ன செய்வானா? இவ வருவா, இவ பரஸ்திரி, இந்த அந்தி கிறிஸ்தனுடைய ஆவி உலகத்தை உனக்கு சொல்லுவா, வா இன்பமாக இருப்போன்னு சொல்லுவா, அவன் நம்ம சம்போகமாக இருப்போன்னு சொல்லுவா. அவள் சொல்லிட்டு அவளுக்கு தெரியுது, பிசாசுக்கே தெரியுது. என்ன தெரியுமா? புருஷன் வீட்டில் இல்லை, தூரம் போயிட்டார். எவ்வளோ அழகாக மேட்ச் ஆகுது பாருங்க. புருஷன் வீட்டில் எங்கே போயிட்டாரு? தூரம் போயிட்டாரு. அவள் லேட்டாக தான் வருவார்னு அவள் சொல்லலை, குறித்த நேரத்தில். அந்த வேர்டு அங்கே நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிற குறித்த நேரம் என்கிற வேர்டு என்னை ஆச்சரியப்படுத்துது. என்னென்னா அந்த குறிக்கப்பட்டன்ற வேர்டு ஹீபுருள் அந்த இடத்துல வந்திருக்கிற வேர்டு ஃபெஸ்டிவல் என்ற வேர்டு, முவாதீம் என்கிற வேர்டு. ஆகவே அவர் முன்குறித்த வேலையில் வருவான்னு பிசாசுக்கே தெரியுது. எஜமா அப்பாயிண்டட் டைமில் வருவார், முன்குறிக்கப்பட்ட நாளில் வருவார். அம்மேன். ஆனால் அவர் முன்குறிக்கப்பட்ட நாளை பிசாசு கணிக்க முடியாது, நீங்களும் கணிக்க முடியாது. ஏன்னா அது முதல் நாளா ரெண்டாவது நாளாக தெரியாது. ஏன்னா பிசாசுக்கு கூட கத்தரதை மறைத்து வைத்திருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஒன்று தெரியும், அவர் வரும்பொழுது எப்போ தான் வருவார்? முன் புரிக்கப்பட்ட நாளில் தான் வருவார் அப்படின்றது தெரியும். ஆனால் என்னைக்கு வருவார், எந்த நாளிகளை வருவார்னு அவனுக்கு தெரியாது. காரணம் ஏற்கனவே நான் சொன்னேன், எய்தர் இட் மேட் பி த டே ஒன் ஆர் டே டூ ஆர் இன் பிட்வீன். முதல் ஜாமத்திலாவது, இரண்டாவது, நான் கொடுத்த இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீங்களோ தெரியும், இரண்டாவது ஜாமத்தினாலாவது, மூன்றாவது ஜாமத்திலா, நாலாவது ஜாமத்திலா, எப்போ வருவார் என்று நமக்கு தெரியாது. மற்ற மார்க் 13, மற்ற 20, மற்ற 24 இந்த அதிகாரம்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அவர் வருகிற நாளை யாருக்குமே தெரியாது, மறைத்து வைத்திருக்கிறார். ஒரு அலையில் சொல்லுங்க பாருங்க. ஆனால் பிசாசுக்கு ஒன்று தெரியும், அவர் குறிக்கப்பட்ட நாளில் வருவார். கவனிங்கம்மா, ஒருவேளை ஒருவேளை 2018 ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸில் ஏசாமி வர்றாருன்னு வைங்களேன். ஒருவேளை இந்த 2018 அம்மன் ஸ்தோத்திரம் இந்த எக்கால சத்த பண்டிகை ரோஸ் அஷானால் ஆண்டவர் வருகிறாருன்னு சொன்னான். ஒருவேளை 2 மாதம் கூட இல்லை, 2 மாதம் கூட இல்லை, நான் ரசிக்கப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட பரலோகத்து போயிடுவேன். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்ற கேள்வி கேட்குறேன். ஆர் யூ ஆர் ஸ்டேஷன்? உனக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கியா? உன்னை எதற்காக தேவன் அழைத்தாரோ அந்த அழைப்பை செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஒருவேளை புது விசுவாசிகளாக இருக்கிறீங்க, இப்போ தான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கீங்க, இப்போ தான் வசனத்தில் வளருங்க, உங்களை பற்றி நான் சொல்லவில்லை. உங்களுக்கு நான் சொல்கிற காரியம், நீதியின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்கனால் பல ஆண்டுகளாக இந்த திருச்சபையில் இருந்து அவன் இன்னும் தேவனுக்கென்று ஒன்றுமே செய்ய ஒரு சாதாரண விசுவாசியாய் உட்கார்ந்து தூங்கி கொண்டிருக்கல. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அவர் வரும்பொழுது நீ வெக்கப்பட்டு நிற்க போகிறாய், ட்ரெஸ்ஸை உறிஞ்சிட்டு விட்டுருவார். என் அன்பு தேவன்ட பிள்ளைய, அவர் திருடன் வருகிற விதமாய் வரப்போகிறார். யாருக்கு தெரியுமா? தூங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, வெளித்திருக்கிற நமக்கோ, ஜெபித்து கொண்டிருக்கிற நமக்கோ, களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற நமக்கோ, ஆத்ம ஆதாயங்களை செய்து கொண்டிருக்கிற நமக்கோ, அம்மன் ஸ்தோத்திரம் தீவிரமாய் கத்திருக்கென்று போராடி கொண்டிருக்கிற நமக்கோ, யுத்த களத்தில் இருக்கிற நமக்கோ, அவர் சடுதியாய் வரப்போகிறதில்ல. அவர் வரப்பொழுது போல சந்தோஷத்தோட கைகளை தட்டி ஆர்ப்பரித்து அவரை பார்த்து அவரை எதிர்கொண்டு போக போகிறோம். என்ன ஆமேன் வரலை? அப்போ தூங்குறீங்களோ? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கணும். ஐ எம் சீரியஸ் உண்மை பேசிக்கொண்டிருக்கிறேன். சமாதானம், சௌக்கியம், இதுதான் இந்த நாளினுடைய பிரசங்கங்களாகவே இருக்குது.
என்னது? சமாதானம், சௌக்கியம். நான் கேட்குறேன், இங்கே யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்க? எல்லாருக்கும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம், தன்னுடைய சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இங்கே யார் சௌக்கியம் இல்லாமல் இருக்கிறோம்? கர்த்தர் தன்னுடைய பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், கிருபையை நமக்கு கொடுத்துருக்கிறார், நமக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் இன்னமும் சமாதானத்தை, இன்னும் சௌக்கியத்தையே தொடர்ந்து தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என்னாகும் தெரியுமா? தின்னு தின்னு ஆள் பெருத்து தூக்கம் வந்து தூங்கிடுவேன். அதுதான் சொல்லுது, சமாதானமும் சௌக்கியமும் உண்டா இருக்கும் என்று பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாள் எப்படி வருமா? சடுதியாய் வரும். நமக்கு அந்த நாள் சடுதியா அல்ல. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். ஒரு அலையிலையா? செவ்வானம் இட்டிருக்கும் பொழுது மழை பெய்யுமா மழை பெய்யாதா என்கிறதை நீங்கள் கணக்கு வைக்கிறீர்களே, ஆமென். உலகத்தினுடைய சீசன்ஸையும் கால கணக்குகளை வைத்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்கிறீங்களே, மனுஷகுமாரன் வருகிற நாளையா ஆமென் உங்களால் கணக்கு வைக்க முடியாதா? நிச்சயமாய் நான் சொல்ல முடியும், அவர் வரக்கூடிய காலங்களை நாம் கணக்கு வைக்க முடியும். நாளையாகிலும் நாளிகையாகிலும் மட்டும்தான் நீங்களும் நான் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் என்பதை நம்ம முதல்ல சொல்லிட்டேன், அகெயின் நெக்ஸ்ட் வீக்கே அதை உங்களுக்கு தெளிவாய் சொல்ல போகிறேன். ஆனால் இப்போ இந்த காலவெளியில் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். நீ நின்று கொண்டிருக்கிற இடம் எங்க? ஆர் யூ ஸ்டாண்டிங் ஆன் யுவர் ஸ்டேஷன்? கையில் ஆயுதத்தோடு நின்று கொண்டிருக்கிறாயா? விழித்து கொண்டிருக்கிறாயா? ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ? தயவு சொல்றது, ஏனோ தானோ என்று வாழ்ந்து விடாதீங்கம்மா. நான் மறுபடியும் மறுபடியும் திருச்சி போய் சொல்றேன், ஏனோ தானோ என்று வாழ்ந்து விடாதீங்க. இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல. நம்ம சம்பாதிக்கிற பணமெல்லாம் நம்மளை ஒரு நாளும் காக்க போகிறது இல்லை. சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த ஆரம்பத்தில் இருக்கிற அந்த வேகம் புரியுதா அம்மன் இருக்கிறதில்ல. ஒரு கட்டத்தில் நம்ம ஆண்டவருக்காக செய்து வந்தவங்களை நாம் நிறுத்திட்டோம் இல்லையா? தூங்க போயிட்டோம், தூங்க போயிட்டோம். பிகாஸ் ஜோமணி ஜோமணி என்ன கண்டேன், கொடுத்து கொடுத்து நான் எனக்கு என்ன கண்டேன், நான் சொல்கிறது புரியுதா? வி ஸ்டாப்ட் இட் சம்வேர். கவனிங்க, டேஞ்சரே தான். நீங்கள் நிறுத்துறன்னைக்கு ஆண்டவர் வந்துடுவார். நீங்கள் நிறுத்துறன்னைக்கு ஆண்டவர், இன்றைக்கி ஒரு நாள், இன்றைக்கி ஒரு தடவை, இந்த ஒரு தடவை அப்படின்னு நிறுத்தின அன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டான். உங்களுடைய நிலைமைக்கு வந்து யோசித்து பாருங்கள், கவனிக்கிறீங்களாம்மா? அவர் திருடன் வருகிறவ வந்து விடுவார். நான் சொல்ல பிரசங்கிக்கிறேன்னான் எனக்கு பயமே இல்லை. அவர் வருகை கொடுத்து எனக்கு பயமே கிடையாது, எனக்கு பயமே கிடையாது. என்னை நான் வெளித்திருக்கிறேன். ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம், இன்றைக்கி ஸ்டாண்ட் எடுக்க போகிறீங்க. எத்தனை பேர் இன்றைக்கி ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போகிறீங்க? நான் சொல்கிறேன், இந்த பிரசங்கத்துக்கு ஆண்டவரே, என் பணியை நான் செய்ய போகிறேன், என் பணியை நான் செய்ய போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டாண்ட் வேர் யூ கால்ட் மீ டு ஸ்டாண்ட், ஓ காட். ஐ எம் கோயிங் டு டூ வாட் யூ ஹவ் கால்ட் மீ டு டூ. எதற்காக என்னை அழைத்திரோ, எதற்காக தெரிந்து கொண்டோரோ, எதை செய்யும்படி என்னை அழைத்திரோ, அதை நான் செய்வதற்கு அந்த இடத்துல போய் நான் என்ன செய்ய போகிறேன்? நிற்க போகிறேன். ஹல்லேலூயா. அவர் வரப்போகிறார். அவர் வருகிற அம்மன் அந்த செய்தி எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரப்போகிறது. சிலருக்கு அது நாசமாக இருக்க போடுது, சிலருக்கு அது சடுதியாக இருக்க போடுது, சிலர் அந்த நாட்டை கண்டு கடு நடுநடுங்க பயப்பட போகிறாங்க. விழித்திருக்கிற எனக்கும் அந்த நாள் ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்க போகிறேன். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்க போகிறோம். தேங்க்யூ லார்ட் காட். எல்லோரும் எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர் காட். ஓ வி ப்ரைஸ் யூ ஃபாதர் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.